சொன்னபடி அப்படின்னு கரெக்டா இருக்க இருக்கு சார். கிடையாது நீ போகலாம். என்ன கஞ்சா சரக்கெல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிய? மோப்பம் பிடிக்கிறதுல போலீஸ் நாயே எங்கிட்ட தோத்து போவோன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். பொட்டிய திறந்த உடனே கஞ்சாவோட வாசனை கமகமன் வந்தது லபக்குன்னு மூடிட்டேன். ஃபைன் சிட்டா, பேக்கிங் எல்லாம் எல்லாத்தையும் பேக் பண்ணி அந்தந்த பிரான்ச்சுக்கு அனுப்பிச்சுட்டேன். குட். 20 லட்சம் ரூபாய் சரக்க நம்ம டோனி கிட்ட பாம்பேக்கு அனுப்ப போறேன். மாணவர்கள் ஒற்றுமை, மாணவர்கள் ஒற்றுமை, பிரின்சிபால், மாணவர்கள் ஒற்றுமை, பிரின்சிபால், மாணவர்கள் ஒற்றுமை. ஏன் கத்த மாட்டேங்கிற? நான் பொம்பளை கத்துல பொம்பளையா? எங்கம்மா எங்க? ஏ பாத்தா சாருக்கு தெரியலையோ? உனக்கு வேணா அப்படி தெரியுது, எனக்கு கண்ணை மறைக்குதம்மா. ராஜா ஏமா, நீ ஒரு பொம்பளை நிரூபிக்க இன்னொரு ஆள் தேவையா? ராஜா இவன் யூனியன் ஸ்ட்ரைக்ல சேர மாட்டேங்கிறான். இப்ப நம்ம எல்லாம் இங்க படிக்க வந்திருக்கிறோம், எனக்கு ஒரு பீரியட் போச்சுன்னா ஃபீஸ்ல 50 ரூபாய் போன மாதிரி. 50? கல்லூரி நிர்வாகம் வாழ்க, ஒழிக. பிரின்சிபால் ஒரு 50 தானே வந்துச்சு. பிரின்சிபால் ஒழிக, கம்பை தூக்கிய மாதிரிபுரம் வாழ்க, கம்பை தூக்கிய மாதிரிபுரம் வாழ்க. பிரின்சிபால் உள்ள போக கூடாது, மாணவர்கள் ஸ்ட்ரைக் நடக்குது. நாங்கள் மாணவர்கள் அல்லவே, பேராசிரியைகள். யாரா இருந்தாலும் சரி, உள்ள போக கூடாதுன்னா போக கூடாது. என்னை தடுப்பதற்கு நீ யார்? நான் கொடிமலர், தமிழ் பேராசிரியை, சோழனின் சொந்தக்காரி, சேரனின் சந்ததி, பாண்டியனின் பரம்பரை. துரத்தி வந்த புலியதனை முரத்தினாலே அடித்து துரத்திய சிங்கார மரத்தியின் பரம்பரை. அறுத்து தள்ளாதீங்க அம்மா, தமிழ் தாயே போங்க. சீருவா நிலுங்க, எங்க போறீங்க? கிளாஸுக்கு. நீ ப்ரொஃபசர் தங்கச்சி இல்ல, போவேன்னு தெரியும். ஆனா மாணவர்கள் ஸ்ட்ரைக்குக்கு நீங்க எல்லாம் மரியாதை கொடுத்தாகணும். மாணவர்கள் படிப்புக்கு மரியாதை கொடுக்கணும். இந்த கட்டடம் ஒண்ணு ஃபேக்டரி இல்ல, உங்க உழைப்ப ஏமாத்துறது. இது காலேஜ், நீங்க படிச்சு முன்னேற இடம், இங்க எதுக்கு ஸ்ட்ரைக்? எங்களை நீங்க ஆதரிக்காம போனீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. என்ன நடக்கிறதுன்னு பாக்கலாம், வாங்க.
தலைமுறை ஒழிய, ஆசிரியர்கள் ஒழிய. Behave yourself. இன்ஸ்பெக்டர், இந்த மாணவர்கள் தான் அரெஸ்ட் தேவையில்லை. மிஸ்டர் கௌரிசங்கர், ஏன் தடுக்கிறீங்க? சாரி சார், ஆஃப்டர் ஆல் இது நம்ம குடும்ப தகராறு. பெற்றவங்களுக்கு பிள்ளைகளுக்கு நடக்கிற சண்டை மாதிரி. நம்ம பிள்ளைகள் கை தூக்கலாம், நம்ம போலீஸே கூப்பிடுவோம், நமக்குள்ள பேசி தீர்த்துக்கலாம். அது கரெக்ட் சார். சாரி ஃபார் த ட்ரபிள் இன்ஸ்பெக்டர், நீங்க போகலாம். ராஜா, ஃபர்ஸ்ட் டைம் ஒன்னு நான் வார்ன் பண்றேன். யூ ஆல் கேன் கோ. ஐ செட் கோ. மிஸ்டர் கௌரிசங்கர், கலாட்டா பண்ண பசங்களுக்கு பாடம் கத்து கொடுக்க வேண்டாமா? அதான் கத்து கொடுத்துட்டோமே. வாட் யூ மீன்? மன்னிப்பு இருந்தாலும் சார், இனிமே ராஜா எந்த தவறும் செய்ய மாட்டான். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. எந்த சங்கடமா இருந்தாலும் சரி, அதை மறைச்சு சதா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் உங்க அண்ணினுடைய ஸ்பெஷாலிட்டி. அதனாலதான் இந்த குதிரை இவ்வளவு நாளா ஓடுது. சரி சரி, காஃபி சாப்பிடலாம் வாங்க. என்ன ரகு, காலேஜ்ல நேத்து ஸ்ட்ரைக். கலாட்டா, நம்ம ராஜா தான் லீடர் வந்து கல்லறிஞ்சு கண்ணாடி கதை எல்லாம் உடைச்சு படிக்க அமைச்சர் ராஜ்கர் ரவுடித்தரம பண்றான். ஆமா, அத்தாரிட்டிஸ் ஏதாவது போலீஸ் ஆக்ஷன் எடுத்தாங்களா? போலீஸ் விட பிரில்லியண்டா, ஒரு ப்ரொஃபசர் ஆக்ஷன் எடுத்தாராம். ப்ரொஃபசரா? ஆமா சார், பேர் மிஸ்டர் கௌரிசங்கரா, எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபசர். அவர் தான் கடைசியில் ராஜாவை அடக்குனாராம். வெரி குட் கௌரிசங்கர். ரகு, அவருடைய வேற பிடிச்ச விஜாச்சுவை. எதுக்கு சார்? பயப்படாத, மிரட்டுறதுக்கு இல்ல பாராட்டுறதுக்கு தான். ஐ கேன் கோ. ஓகே சார். கோயில் மாதிரி உங்களுக்கு கோயிலா இருக்கலாம், எனக்கு பிளே கிரவுண்ட். பாய். காலேஜுக்கு டைம் ஆச்சு, என் டை எங்க? என்ன கால்ல இருக்க? வர வர எல்லாத்தையும் நீங்க மறந்துடுறீங்க. ஒன்ன மறக்கலையே. அது விதி, முடிச்சு போட்டாச்சுன்னா மறக்க முடியாதே. மறந்துட்டா? இந்த டை எதுக்காக கட்டுறேன்? ஓடி போயிட்டா பிடிச்சுக்கிறதுக்கு. என்ன இது? என்னது பாக்கெட் ஓட்டையா? அடிக்கடி காசு எடுக்க பைக்குள்ள கை விடுறீங்க, அதனாலதான் ஓட்டேன். தச்சிருவா? என் வாயையா? பாக்கட்டேன். பரவாயில்ல, பின் போட்டுக்கிறேன். என் மூக்க நடிங்க. ஐயோ, உங்க மூக்கிலேயே இருக்கு. அடுத்து என்ன வேணும்? நீதான் வேணும். விடுங்களே. ஏன் ராதா பாத்துல போற? அவளுக்கு என் முன்னாடி நான் கட்டி முடிச்சேன். விடுங்க, பிரீஃப் கேஸ் எடுத்துட்டு வர வேண்டாமா? Thank you.
என்னப்பா? ஒண்ணுல இன்னும் மயக்கமா இருக்கு. டிபன் சாப்பிட? இல்ல. ஏய், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விரதம். வெள்ளிக்கிழமையாவது மண்ணா கட்டியாவது. வெள்ளி சனி ஞாயிறு வாரத்துல ஏழு நாள் விரதம் இருந்தீங்கன்னா உடம்பு என்ன திட்டாகும்? ஏற்கனவே பெரிய பயில்வான். இது கடவுளுக்காக தாங்க. இப்ப கடவுள் என்ன கஷ்டப்படுறான்னு நீ பட்டி இருக்க. நீங்க நல்லா இருக்க வேண்டாமா? அதுக்காகத்தான் கடவுளை வேண்டிக்கிறேன். இப்படி வேண்டுதற்படியே எனக்காக பட்டி கிடந்து நீ உயிரை விட்டீனா ஏங்கதி என்ன வருது? இன்னைக்கு நான் ஒரு உண்மை சொல்லட்டுமா? உனக்கு முன்னால நான் சத்து போயிடும் பார்வதி. நீ பட்டினா என்னால வாழவே முடியாது. என்னங்க இது பாருங்க, நானும் ஒன்னு சொல்றேன். அந்த சான்ஸ் நிச்சயமா உங்களுக்கு நான் தரமாட்டேன். டைம் ஆச்சு, புறப்படுங்க. கழுத்த இருக்குது, டை கழுத்த இருக்குது. அது கொடுத்த மறந்துட்டியே. அப்போ நீ என்ன சொன்னாலும் ராஜா கேப்பான்னு சொல்ற? வேற எப்படி? அதாவது ராஜா இருக்கிற இடத்துலதான் நீ இருப்ப, இல்ல இருக்கணும்னு ஆசைப்படுவேன், அப்படித்தானே? டாடி கிட்ட என்ன மாதக்கம்? உன் செலக்சனை நான் குறை சொல்ல மாட்டேன். குட் செலக்சன். ஜெயகுமார் என்னுடைய பிசினஸ் பார்ட்னர், அவனுடைய மகன் ராஜா. உனக்கு லைஃப்ல பார்ட்னரா வரணும் தானே நானும் ஆசைப்படுவேன். இந்தியன் எக்கானமி இஸ் நாட் அன் அண்டர் டெவலப்டு எக்கானமி, இட் இஸ் எ டெவலப்பிங் எக்கானமி. நம்முடைய நாடு பொருளாதார வளர்ச்சி அடையாத நாடு என்று சொல்ல முடியாது, வளர்கின்ற நாடு. நம்முடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையா இருப்பது நாட்டுக்கட்டை. ஏய், வைட்டமின் வந்திருக்கு. வா, பெரிய வைட்டமின், கை கடங்காது. எக்ஸ்கியூஸ் மீ சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எதுக்கு ட்ரெஸ் பண்ணிக்கிறது இல்லையா? ஃபுல்லி டெவலப்ட் எக்கானமி. உட்கார். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா வளம் இருந்தும் விஞ்ஞான முன்னேற்றம் இருந்தும் நம்முடைய நாடு தன்னிறைவு பெறாததற்கு காரணம் ஜனத்தொகை பெருக்கம் தான். ஐ மீன் பாப்புலேஷன் குரோத். இதற்கு காரணம் மூட நம்பிக்கை, படிப்பில்லாமை. ராஜா சார், நான் இப்ப என்ன சொன்னேன் சார்? எல்லா வளம் இருந்தும் தலை முதல் கால் வரை நீர்வீழ்ச்சிகள். எக்ஸ்கியூஸ் மீ, இமயம் முதல் குமரி வரை நீர்வீழ்ச்சிகள். ஆறுகள் இருந்தும், வளமான பிரதேசங்கள் இருந்தும் நாம் அதை பயன்படுத்திக்க முடியாம பார்த்துக்கிட்டே இருக்கமே. போச்சு, பெஞ்சோட தூக்கிட போற. எக்ஸலண்ட், எக்ஸலண்ட். எல்லாரும் ஒரு தடவை கை தட்டுங்க. உன்னுடைய வர்ணனையை நான் பாராட்டுறேன். ஆனா உன்னுடைய புத்தி படிப்புல போகல, வேற எதிரியோ போயிட்டு இருக்கு. கட் அவுட். சாப்பிட, பிரெட் மசாலா கொண்டுட்டு வா. கூல் ட்ரிங்க்ஸ் காஃபி தான் சார் இருக்கு, பாக்கி எல்லாம் 12 மணிக்கு தான் ரெடி ஆகும். கேட்டது கொடுக்க முடியலன்னா நீங்க எல்லாம் ஏண்டா கேண்டீன் நடத்துறீங்க சார்? நீங்க எல்லாம் படிச்சவங்க, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. மரியாதையா? Thank you.
பேர் படிக்க ஸ்ட்ரைக் பண்ண அன்னைக்கு அவன காலேஜ் விட்டு துரத்தி இருப்பேன். ஆனா அப்படி செய்யல. ஏன் தெரியுமா? என் அப்பா பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. இது கவர்மெண்ட் காலேஜ், பணக்கார தர்மத்தில் நடக்கிற காலேஜ் இல்ல. உன்னை நான் வெளியே அனுப்பாமிறது காரணம் யார் தெரியுமா? நீ எந்த பொண்ண கலாட்டா பண்ணியோ அந்த பெண்ணுடைய சொந்த அண்ணன் ப்ரொஃபசர் கௌரி சங்கர். ஏதோ சின்ன பையன், வயசு போலாரு, அவன் நிச்சயமா திரிஞ்சிருவான்னு உன்னை பத்தி அவன் ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணதுனால நான் உன்னை வெளியே அனுப்பல. ஆனா இப்பதான் தெரியுது, போலாறு உன் வயசுல இல்ல, உன் மனசுலதான். இந்த பாருங்க சார், என் டைம் வேஸ்ட் பண்ணாம உங்க முடிவை நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். You are suspended. You may go. Thank you. அப்போ அவங்க மேல சுமத்துற குத்தங்கள்லாம் உண்மைங்கிறியா? Yes, Dad. அதான் எல்லாத்தையும் accept பண்ணிட்டேனே. இது போய் பெருசா சீரியஸா எடுத்துக்கிட்டு ஏதோ ஜாலிக்காக பண்ணது விவகாரமா போயிடுச்சு. டேய் ராஜா, இன்னுமா இதெல்லாம் விளையாட்டு நினைக்கிறேன். டேய், உன்னை காலேஜ்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கடா. டேடி, நான் காலேஜே என் லைஃப்ல இருந்து எப்பவோ டிஸ்மிஸ் பண்ணிட்டேன். அப்போ உன் படிப்பு? படிப்பா? அது வாழ்க்கைக்கு ஏதாவது உதவுறதா சொல்லி கொடுத்தா பரவாயில்ல. அது குப்பை, ட்ராஷ். நீங்க என்ன படிச்சா இவ்வளவு சம்பாரிச்சீங்க? அப்ப நீங்க எனக்கு விட்டுட்டு போக போற சொத்து எனக்கு அப்புறம் இந்த மூணு தலைமுறைக்கு தாக்கும். ராஜா, தயவு செஞ்சு நான் சொல்றது கேள், நீ படிச்சாதாப்பா எனக்கு பெருமை. சாரி டாட், என்ன கம்பல் பண்ணாதீங்க. ராஜா, எனக்கு வேற வழியே தெரியல ராஜா. இது உனக்கு இல்லப்பா, எத்தனையோ பேர் இதுக்கு முன்னாடி நிறுத்தி அடக்கி ஆண்ட உங்க அப்பனுக்கு. எனக்கு உன் இஷ்டப்படுற நீ நடக்க போறேன்னா இப்பவே நான் உனக்கு விலைக்கு போயிடுறேன். ஓகே டாரி, இனிமே நீங்க சொல்றபடியே நடந்துக்கிறேன். ரியலி? Oh, oh, my son, my son, my son. Oh, I'm so happy. அப்பா, இனிமே எப்படி எல்லாம் நடந்துக்காரீங்க? ஏய், நீ திண்டிட்டனா அப்புறம் இது எனக்கு இருக்கிறா. Carry on, carry on. Thank you. Secretary! ரகு, அந்த கௌரி சங்கர் விஷயம் நீங்க கேட்ட மாதிரியே அவரோட சரித்திரங்க அதுல இருக்கு. That's good. But clean records. நமக்கு தேவையான எந்த இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் அதுல இல்ல. இப்ப எனக்கு அதுதான் தேவை. ராஜா விவகாரத்துக்கு கௌரி சங்கர் தான் வேணும். அவர் நினைச்சா ராஜா உடனே காலேஜில் சேர்த்துக்கலாம். ப்ரொஃபசர் கௌரி சங்கர், நான் ராஜாவோட ஃபாதர் பேசுறேன். ஓ, என்ன சார் சொல்லுங்க. ஒரு தகப்பனா என் மகனை பத்தி, என் வேதனைகளை பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். புரியுது, பட் ப்ளீஸ் எதுவும் சொல்லாதீங்க. குறைய சொல்லிக்கிறதுக்கு தெய்வத்துக்கிட்ட போகணும், இல்ல தெய்வம் மாதிரி இருக்கிறவங்க கிட்ட போகணும். உங்களை நான் அப்படிதான் பெரிய வார்த்தை சொல்லாதீங்க. அவர் சாதாரண ப்ரொஃபசர், தட்ஸ் ஆல். நான் இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க. வெரி கைண்ட் ஆஃப் யூ. உங்களை நான் நேரடியா பார்க்கணும். நீங்க நேரத்தை சொன்னா நானே உங்களை. அடடே, வேண்டாங்க, அவ்வளவு சிரமம் உங்களுக்கு வேணாம். சரி, நானே உங்களை பார்க்க வர்றேன். நீங்க என் வீட்டுக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதே சமயம் அத்தனை உண்மைங்கிறத நேர்லயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். லைக் சிகரெட்? நோ தேங்க்யூ. முதல்ல என் ராஜாவோட பிஹேவியருக்காக நான் பர்சனலா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ரொஃபசர், என்கிட்ட நிறைய சொத்து இருக்கு, சொன்னதை செய்யறதுக்கு மினிஸ்ட்ரி வரைக்கும் ஆள் இருக்கு. ராஜாவை திரும்பவும் காலேஜில் சேர்க்கறதுங்கிறது எனக்கு ஒரு நிமிஷம் விவகாரம். மிஸ்டர் ஜெயக்குமார், இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த பணம், பதவி, இதுக்கெல்லாம் நான் ஜாஸ்தி மரியாதை கொடுக்க மாட்டேன். என் பெருமைக்காகவும் உங்களை மிரட்டுறதுக்காகவும் இதை நான் சொல்லல. ப்ரொஃபசர் சார், இந்த அதிகாரங்களை வச்சு என் மகனை மறுபடியும் காலேஜில் சேர்க்கறது அவன் கையில் ரெண்டு கல்லை கொடுத்து கண்ணாடியை உடதான்னு சொல்ற மாதிரி. என்னுடைய குறிக்கோள் அவன் திறந்துடும். எனக்கு படிப்பு கிடையாது. நான் எப்படி எப்படியோ சேர்த்து வச்ச பணத்தை எல்லாம் என் மகன் படிச்சு புத்திசாலியாகி. அப்பா, இப்படி நீங்க சேர்த்த பணம் எனக்கு தேவையில்லை, தூக்கி குப்பையில போடுங்க எப்ப சொல்றாரோ அப்பதான் என்னால இறந்து போன என்னுடைய மனைவியுடைய ஆத்மா சாந்தி அடையும். என்ன அப்படி பாக்குறீங்க? எனக்கு புரியுது. திமிர் பிடிச்ச ஒரு பணக்கார அப்பனை எதிர்பார்த்து தான் நீங்க வந்திருப்பீங்க. ஆனா என் பிள்ளைய நீங்க தான் திருத்தணும்னு உங்க கெஞ்சி கேட்கத்தான் நான் உங்களை வரவழைச்சேன்.
பணம் சம்பாதிக்கிறது ஒண்ணுதான் குறியே, மனைவி குழந்தை குடும்பம் எல்லாத்தையும் மறந்து ஒரு பக்கம் நான் ஜெயிச்சுக்கிட்டே வந்தேன். இன்னொரு பக்கம் திரும்பி பாக்குற போதான் புரிஞ்சுது, நிஜமாவே நான் தோத்து போயிட்டேன். பிளீஸ் எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா? மிஸ்டர் ஜெயக்குமார் அவர் சாதாரண ப்ரொஃபசர், என்னால என்ன செய்ய முடியும்? ஸ்கூல் வாத்தியாரா அடிச்சு படிக்க வைக்கலாம், ஆனா இது காலேஜ், பசங்க எல்லாம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, அவங்களா கஷ்டப்பட்டு படிச்சாதான் முன்னேற முடியும். நாங்க எதையுமே என்கரேஜ் பண்ணலாமே தவிர ஃபோர்ஸ் பண்ண முடியாது. உங்களால நிச்சயமா முடியும், நான் அதை நம்புறேன் ப்ரொஃபசர். இதுவரைக்கும் எல்லாருக்கும் தெரியாத உண்மையை நான் உங்ககிட்ட சொல்றேன். பைசா கூட இல்லாம பொண்டாட்டியோட மெட்ராஸ் வந்த எனக்கு ஏழ்மைனா என்னன்னு நல்லா தெரியும். அந்த ஏழ்மையை தாங்க முடியாம போன பின்னாடிதான் நானும் என் பாதையை மாத்திக்கிட்டேன், பணமும் சேர்ந்துச்சு. கஷ்டத்துல சரிபாதியா நின்ன என் மனைவி பாவத்துல வந்த பணத்துல ஒரு பைசா கூட தொட மாட்டேன்ட்டா. அவன் சாகும்போது கூட ராஜாவை என் கையில ஒப்படைச்சு, இவன் நம்ம அன்புக்கு வாரிசா இருக்கட்டும், உங்க பணத்துக்கு வாரிசாக்கிட வேண்டாம், நீங்க அவனுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் படிப்பு படிப்பு படிப்புன்னு சொல்லிட்டு கண்ணை முடிக்க. இந்த பாருங்க, இதெல்லாம் உங்க சொந்த விஷயம் சொல்லி என்னை கை விட்டுறாதீங்க. கள்ள கடத்தல் பண்றான்னா என் மகனுக்கு நியாயம் சொன்னா அவன் சிரிப்பானா இல்ல சீரியஸா திங்க் பண்ணுவானா? ஓகே ஓகே ஓகே, இப்ப நான் என்ன செய்யணும் சொல்றீங்க? இந்த ஒரு வார்த்தையே போதும். தேங்க்ஸ் ப்ரொஃபசர். இனிமே ராஜா உங்க மகன், காலேஜில் அவனை மறுபடியும் சேர்த்துங்க, உங்க வீட்டுல தினமும் அவனுக்கு டியூஷன் சொல்லி கொடுங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அவன் செய்வான், நான் கேரண்டி. I will try. Oh, thank you, Professor. Thank you very much. ராஜா ப்ரொஃபசர் இருக்கார? இப்ப வந்துருவாரு, உள்ள வாங்க. எக்ஸாக்ட்லி அட் 6 o'clock ப்ரொஃபசர் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. இப்ப மணி 6:05, ப்ரொஃபசருக்கும் பஞ்சுவாலிட்டிக்கும் ரொம்ப தூரம் போட்டுருக்கு. அப்படி இல்ல, சொல்லியிருந்தா கண்டிப்பா வந்துருவாரு. ஒருவேளை ஏதாவது டிராபிக் ஜாம்ல மாட்டிருக்கலாம். உட்காருங்க, காஃபி கொண்டு வரேன். ஹலோ ராஜா, ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கியா? ஐ அம் சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உட்கார். எனக்கு லேட் பண்றவங்களை கண்டா பிடிக்காது. உட்கார். ஐ சே சிட் டவுன். உங்க அப்பா நீ நல்லா படிச்சு முன்னுக்கு வரணும்னு ரொம்ப விரும்புறாரு, அதனால தான் உன்னை என்கிட்ட அனுப்பிச்சிருக்காரு. அவர் விரும்பலாம், ஆனா நான் விரும்பல. ஏன்? நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லித்தான் ஆகணுமா? இந்த வீட்டுல நீ சிகரெட் பிடிக்க கூடாது. ஆல்ரைட், டியூஷன் சொல்லி கொடுக்க என் வீட்டுக்கு எப்ப வரீங்க? என்கிட்ட படிப்பு கத்துக்க நீ தான் என் வீட்டுக்கு வர்ற. சரி, நமக்குள்ள ஒரு ஸ்மால் அண்டர்ஸ்டாண்டிங். மாசம் மாசம் நீங்க அப்பா விட்டு டியூஷன் பீஸ் வாங்கிங்க, ஆனா நீங்க எனக்கு எதுவும் சொல்லி தரவும் வேண்டாம், நான் உங்ககிட்ட எதுவும் கத்துக்கவும் வேண்டாம். ஓகே, வெரி குட் ஐடியா. இத உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு. ஓகே மிஸ்டர், வாரத்துல 3 நாள் என்கிட்ட படிப்பு கத்துக்க நீ இந்த இடத்துக்கு வர்ற. அண்டர்ஸ்டாண்ட்? ராஜா, நீ சிகரெட் குடிக்கிறத பத்தி எனக்கு எந்த விதமான அப்செக்ஷன் கிடையாது, ஆனா என் வீட்டுக்குள்ள குடிக்க வேணாம் சொல்றேன். யாருங்க அந்த பையன்? காலேஜ்ல என்கிட்ட அறவாங்கனான்னு சொன்னேன்ல, அவன் ரொம்ப திமிர் பிடிச்சவன் போல இருக்கு. இவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்க போறீங்க? இவனுக்கு தான் பாடம் சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி பிகரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வணக்கம் ஐயா. வணங்குகிறேன் ஐயா.
நமஸ்காரம். லில்லி, நீ போய் சமையல் வேலையை கவனி. வாங்க உள்ள போலாம். இஷ்டம். வருகிறேன். நன்றி. என் பெயர் கொடிமலர். என் பெயர் பாப்பா நாயுடு. பாப்பாவா? பேருதான் பாப்பா, மனசு பறந்தது. ஆமா, என்ன விஷயமா என்ன தேடி வந்தீங்க? நான் கல்லூரி தமிழ் பேராசிரியை. நாங்கள் எடுக்க போகும் கம்பர் விழாவிற்கு தங்களை போன்ற பெரும் மனது படைத்த வள்ளல்கள் வெள்ளம் போல் கொட்டுவார்கள் என்று நம்பி வந்து உள்ளேனையா. கொட்டுறேன், நான் கொட்டுறேன். அண்ணா, நீங்க வேற யார்கிட்டயும் போகக்கூடாது. தாங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? பணத்தை தான் சொல்றேன். விழாவுக்கு தேவையான எல்லா பணத்தையும் நானே உங்களுக்கு பாப்பா. என்ன இது? சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நான் உணர்ச்சி வசப்பட்டுடுவேன். இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கு தர்மம் பண்ணணும்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். பாப்பான்னு கையெழுத்து போட்டிருக்கேன். பிளாங்க் செக் எவ்வளவு வேணுமானாலும் ஃபில்அப் பண்ணிக்கலாம். மிகவும் நன்றி ஐயா. நன்றி இருக்கட்டுங்க. நான் கொடியே கொடியேற்றுவதா? எதற்கு? ஏதோ கம்பத்துல கொடியேற்ற விழான்னு சொன்னீங்க. கம்பமாவது தேனியாவது, பெயர் கேட்டால் போல் பாப்பாவாகவே இருக்கிறீர்களே. இது கம்பத்தில் கொடியேற்றும் விழா அல்ல ஐயா, கவி சக்கரவர்த்தி கம்பருக்கு நாங்கள் எடுக்க போகும் விழா. எடுங்க, விழாவை நல்லா எடுங்க. அதுக்காகவே கை நிறைய பணத்தை வச்சுக்கிட்டு யாருக்கடா கொடுக்கறதுன்னு தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். என்ன மறந்துடாதீங்க. மறப்பதா? உங்களையா? உங்களை போல் ஊருக்கு ஒருவர் இருந்தாலே போதும், இந்த நாடு சுபிட்சம் அடையும். பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி என்ன புகழறீங்களே பாப்பா. மறுபடியும் தெரியாம உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். பரவாயில்லை, நான் வருகிறேன் ஐயா. அடுத்த தடவை நீங்க வர்றப்போ இருட்டினப்போ வாங்க. அந்த நேரத்துல? ஆமா, நான் குடுக்கறது யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன, நான் விளம்பர பிரியன் அல்ல. மிகவும் நன்றி ஐயா. இனிமேல் நான் மாலையிலேயே வருகிறேன். மலர் கொடி? கொடிமலர். ஓ, கொடிமலர், இதுவும் ஒரு தினசு தான். மாதிரியே நாங்களும் உங்ககிட்ட டியூஷன் எடுத்துக்கலாம்னு வந்திருக்கோம். அது பா, ராஜா என்ன பேசுறானோ அதையே நானும் தரேன் சார். ஓ நோ, யூ ஆர் மிஸ்டேக்கன். காசுக்காக நான் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். அப்பா ரொம்ப விரும்பி கேட்டுக்கிட்டார், அதனால தான் ஒத்துக்கிட்டேன். ஆக்சுவலா எனக்கு டைமே இல்லப்பா. நீங்க சார், எனக்கு அப்பா கிடையாது. இருந்திருந்தா அவரும் உங்க காலில் விழுந்து எனக்காக கெஞ்சி கேட்டிருப்பாரு. ஏதோ நான் ஒருத்த பிஏ படிச்சு பாஸ் பண்ணாதான் என் குடும்பமே எந்திரிக்கும். முதல்ல என் அம்மா படிக்க விட்டு எழுந்திருப்பாங்க. எங்க அம்மா பக்கவாத நோயில படுத்த படிக்கையா இருக்காங்க. நான் படிப்பேனோ மாட்டேனோங்கிற ஏக்கம் வேற. சார், உங்ககிட்ட நான் டியூஷன் எடுத்துக்கிட்டா கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன் சார். சார், மறுக்காம நீ எனக்கு ஒன்று சார. எழுந்துப்பா. ஓகே, நாளைக்கு நீங்க ரெண்டு பேரும் ராஜா கூடவே டியூஷன் வந்துருங்க. தேங்க்யூ சார். யாரது? ஓ, பாரிவள்ளல் பரம்பரை பாப்பா நாயுடு அவர்களா? தாங்கள் எங்க இப்படி? பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தான், இந்த பாப்பா கொடிமலருக்கு கார் கொண்டு வந்திருக்கான். காரா? எனக்கா? தமிழ் மீது பற்று கொண்ட நான் எப்போதும் பல்லவன் பேருந்திலேயே செல்வது வழக்கம். ஐயோ, கும்பல் அடிபட்டுடுவேமா.
எங்க கார்ல வந்தா மெத்து மெத்து மெத்துன்னு போலாமே. தேவையில்லை, தாங்கள் வந்த நோக்கம் அன்னைக்கு நீங்க நிதி கேட்டு வந்தீங்களே, அன்னையில இருந்து நான் மதிக்கட்டு அலையறேன். மதிக்கட்டு விட்டதா? அதற்கு கேட்பாக்கம் அல்லவா போக வேண்டும். என்ன சுட்டித்தனம் பாப்பா! உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். மறுபடியும் ஏதாவது ஒரு சாயங்காலம் நீங்க வருவீங்கோ வருவீங்கோன்னு காத்துக்கிட்டு இருந்தேன், நீங்க வரவே இல்லை, அதனாலதான் நான் இங்க வந்துட்டேன். பாப்பா நாயுடு, தாங்கள் பாப்பா போலவே பேசுகிறீர்கள். தேவை இருந்தால் தானே உங்களை தேடி வர முடியும். உங்களுக்கு தேவையில்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு தேவைப்படுதே. தாங்கள் சொல்வது ஒன்றும் எனக்கு புரியவில்லையே. ஏன் புரியல? காலேஜில எல்லாருக்கும் பாடம் சொல்லி கொடுக்குறீங்களே, உங்களுக்கா புரியல? குடிமலர், நீங்க தான் என் மனசை கடிச்சிட்டீங்க. ஐயோ, என்ன வார்த்தையை ஐயா கூறிவிட்டீர்? உண்மை வள்ளல் என்று நினைத்தேன், இப்படி கள்ளனாக மாறுவீர்கள் என்று கனவிலும் நினைக்கவில்லை. நான் வள்ளலா இருந்து எல்லாருக்கும் பணத்தை மட்டும்தான் அள்ளி கொடுத்தேன். குடிமலர், உன்னை பார்த்த உடனே என் மனசையே பறி கொடுத்தேன். புத்தி போன வயசுல முறப்பெல்லாம் இருக்கு, பேசாம நான் சொல்றதை கேளு. பேசாமல் இருப்பதற்கு நான் ஒன்று பேசாம அடந்தே இல்ல. எனக்கு என்று ஒரு கொள்கை இருக்கிறது, அதன் கோட்டை தாண்டி ஒருபோதும் நான் வரமாட்டேன். இந்த தவறான எண்ணத்தை மாற்றிக்கொண்டு உமது வழியிலே நீர் செல்லும், எமது வழியிலே நான் செல்கிறேன். போறியா? போ. உங்க அண்ணன் இருக்கா? அண்ணனும் அண்ணியும் வெளியே போயிருக்காங்க, அவங்க வர வரைக்கும் உட்கார்ந்து படிங்க. திமுர் பிடிச்சவன் இவ்வளவு மடக்கட, என் பேரை மாத்திக்கிறேன். வேற என்ன பேர் வச்சுக்க போற? ஏண்டா கோவிந்த், ப்ரொஃபசர் கேட்க போற கேள்விகளுக்கு ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? இன்னும் நான் நேத்தியா ப்ரிப்பேர் பண்ணிட்டப்பா. சரிதான், அவர் என்ன டியூஷனுக்கு எடுத்துக்கிட்டதே பெரிய விஷயம். இந்த லட்சணத்துல அவர் சொன்னதை நான் செய்யலன்னா அப்புறம் அவர் என்ன கெட்ட வந்துட்டா நாயக போறது? நீ நானும் ரெடி. அட பாவீங்களா, மெஜாரிட்டி கூட எல்லாமே தனியா மாட்ட வச்சிட்டீங்களே. நான் ஒரு அளவும் படிக்கலையே, அந்த ஆள் வந்தா எம்ஜிஎம் சிங்க மாதிரியில கத்துவாரு. வரத்துக்குள்ள படிக்கலாம்னு நினைச்சா டெக்ஸ்ட் புக் கூட கொண்டுட்டு வரலையே. இப்ப என்ன பண்றது? நீ ராஜா ஒண்ணு செய்யா, ப்ரொஃபசர் ஸ்டடியில டெக்ஸ்ட் புக் எல்லாம் இருக்கும், அவர் வரத்துக்குள்ள அந்த புத்தகத்தை எடுத்து ஒரு பார்வை ஓட்டிடு. வந்த உடனே பட்டாரம் பதில் சொல்லி அவர் அசத்திடலாம். நல்ல ஐடியா ராதா. இப்படியே போன என்ன டெக்ஸ்ட் புக் எல்லாம் பத்திக்கும். ஏய் ராதா, இப்ப ராதா என்னாச்சு? ராதா ராதா ஏறமா விடுறீங்க? What do you want? ஏல விட்ட வாங்குறது யாரு? உன்னை விளையாட கூப்பிடல, ஒரு வேலையா தான் கூப்பிட்ட. என்ன விளையாட கூப்பிடுற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? என்ன விளையாட? உள்ள எக்கனாமிக்ஸ் டெக்ஸ்ட் புக் இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு வா, நான் படிக்கணும். ஓஹோ, படிப்புல இவ்வளவு அக்கறையா? முதல்ல உன்ன தெரிஞ்சுங்க, நான் ஒண்ணு உங்க பேச்சு காடுற வேலைக்காரி இல்ல. நோ நோ, நான் உன்ன வேலைக்காரி சொல்ல, ஜஸ்ட் as a help. நான் கேட்டதை எடுத்துக்கிடு. கழுத்து பிடிக்க வருது, எதிர்த்து பேசுனா கால பிடிக்கிறது. லுக் மிஸ்டர், நான் எதுவுமே எடுத்து கொடுக்க மாட்டேன். நீ எடுத்து கொடுக்க மாட்டேன். நான் எடுத்து கொடுக்க வரப்பேன். நீ திருந்தில வந்த மல்ல இனத்தோட என் வீட்டுக்குள்ள அவன் அனுபவிச்சேன். என் தங்கச்சி கைய புடிக்க நினைக்கிறபடி நான் எந்த தப்பான எண்ணத்திலும் இதை செய்யல. தப்பு என் மேலதான், நான் ராஜா மேல இருக்கிற ஆத்திரத்தை காட்டினேன், அவர் அதிகாரத்தை காட்டி என் கையை பிடிச்சிட்டாரு. ஓகே ஓகே, என் ஸ்டூடெண்ட பத்தி யாரும் எனக்கு சொல்லித்தர வேணும். ராஜா இந்த மாதிரி தவறான காரியம் எல்லாம் செய்ய மாட்டான்னு எனக்கு தெரியும், அதனால்தான் இந்த வீட்டுக்குள்ள அவருக்கு இடம் கொடுத்தேன். ராதா, இப்ப காஃபி எடுத்துட்டு வா. என்னங்க இந்த டியூஷனே வேண்டாங்க, நிறுத்திடுங்க. அந்த பையன் அவ கைய பிடிச்சதும், நீங்க அவன் கண்ணத்துல அறிஞ்சதும், ராதா அவனை நல்லவன் சப்போர்ட் பண்ணி பேசுறதும் எனக்கு என்னமோ சரியா படலைங்க. ராஜா நெருப்பும் இல்ல, என் தங்கச்சி பஞ்சும் இல்ல, நம்ம கௌரவத்தை எப்படி காப்பாத்துறதுன்னு அவங்க ரெண்டு பேருக்கு தெரியும். மிஸ்டர் கௌரி சங்கர், என்ன அடிச்சிட்டீங்கல்ல, உங்களை அவமானப்படுத்தி இந்த காலேஜை விட்டே வெளியேத்துல. என் பேர் ராஜா இல்ல, நாளைக்கு ராத்திரியே. நீங்க மூணு பேர் இங்கே இருங்க, யாராவது வராங்களான்னு பாருங்க. மணி என் கூட வா. Thank you.
குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஒன், எங்க நாலேஜ் இல்லாம ராஜாவுக்கு நீங்க டியூஷன் சொல்லி கொடுத்துருக்கீங்க. நம்பர் டூ, க்வெஸ்சன் பேப்பரை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கீங்க. நம்பர் த்ரீ, காலேஜ்ல ராஜாவை ஓவரா சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. உங்க தைரியத்துல தான் அவன் காப்பி அடிச்சிருக்கான். அவனை நிச்சயம் நான் டிஸ்மிஸ் பண்ணத்தான் போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க எக்ஸ்பிளனேஷன் எனக்கு தேவை. சார், நீங்க சொல்ற எந்த குற்றச்சாட்டுக்கும் நான் பொறுப்பாளி இல்லை. ஆனா ராஜாவை பத்தி ஒரு வார்த்தை தயவு செய்து இந்த தடவை அவனை மன்னிச்சிருங்க. அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நல்ல பையன். அவன் போற வழிதான் சரியில்லை. மறுபடியும் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா நிச்சயமா அவன் திருந்திடுவான். கௌரி சங்கர், எனக்கு உங்க எக்ஸ்பிளனேஷன் தான் தேவை. மிஸ்டர் பிரின்சிபல், தவறு செய்தவங்க நான் விளக்கம் கொடுக்கணும். ஐ எக்ஸ்பிளைன் நத்திங். இதோ என்னுடைய ரெசிக்னேஷன். தேங்க்யூ.
பயப்படாத, உங்களை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். பட் ஒன் திங், என்ன பழி வாங்குறதா நினைச்சுக்கிட்டு ஒன்னே நீ ஏமாத்திக்கிற. எங்க வந்தீங்க? இங்க வரதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? சாரி ராதா, ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. எதுவும் தெரியாம செஞ்சுட்டேன். மன்னிப்பு கிடைக்கும் எதிர்பார்த்துதான் இந்த கோயிலுக்கு ஓடி வந்திருக்கேன். பிளீஸ் ராதா, உங்க அண்ணனை கூப்பிடு, நான் அவரை பார்க்கணும். பார்த்து அதான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டியப்பா, இன்னும் என்ன பாக்கி இருக்குன்னு நீ அவரை பார்க்க வந்திருக்க? மாதா பிதா குருன்னு சொல்லுவாங்க, அப்பா அம்மாவுக்கு என்ன மரியாதை கொடுக்குறியோ குருவுக்கு சரியாத்தான் கொடுத்துருக்க. அம்மா இந்த பாருங்கம்மா, எனக்கு அம்மா இல்ல, உங்களை என் அம்மாவா நினைச்சு கும்பிட்டு கேட்கிறேன். தயவு செய்து வெறுப்பு கொண்டாதீங்க, சத்தியமா சொல்றேன். நான் செஞ்ச தப்புக்கு பரிகாரமா என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். எப்ப நீ செய்தது தவறுனு உணர்ந்தியோ அப்பவே நீ நல்லவனாயிட்ட. இன்னையிலிருந்து நீ எனக்கு மாணவன் இல்ல, மகன். அப்ப மகனுக்குள்ள மன்னிப்பு இருக்குப்பா சார். அப்படின்னா என் டியூஷன் தொடரும் இல்ல சார்? டியூஷன் மட்டும் இல்ல, என் பாசமும் தொடரும். பாப்பா நாயுடு. யார் அது? இதை பார்த்தீர்களா? எதை? இந்த முச்சந்தியை, இந்த பத்திரிகையை, நான் கட்டியிருக்கும் கரையில்லாத இந்த வெள்ளை புடவை போன்ற என் வாழ்க்கையை சேர்த்து எடுத்து விட்டார்களே. என்ன சொன்னீர்? ஒண்ணுமில்ல, கட்டியிருக்கிற புடவையில சேறு பட்டுதான் மாத்து புடவை கட்டிக்கிறது இல்லையா, அதை சொன்னேன். இப்படி கொண்டா பிரபல தமிழ் ஆசிரியை கொடிமலரும் பிரபல தொழிலதிபர் பாப்பா நாயுடுவும். முடியும் என்பது சான்ற ஒரு வாக்கு, அது என் வாழ்க்கையில் உண்மையாகிவிட்டது. நீ பேசுறது தப்பு. நான் என்ன 16 வயசு பொண்ணையா தவிச்சேன்? என்னுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி உன்னை செலக்ட் பண்ண, அதனுடைய விளைவு இது. பாப்பா நாயுடு, நான் ஒரு ஆசிரியை, என் மாணவர்கள் இதை பார்த்தால் என்னை முச்சந்தியில் நிறுத்தி கொண்டு கேள்வி மேல் கேள்வி கேட்க மாட்டார்களா? உன்னுடைய மாணவர்களுக்கு நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து பதில் சொல்லலாம். தாங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? கொடிமலர், நீ விவரம் தெரியாம பேசுற. கிசு கிசுல ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா அது உண்மையோ பொய்யோ மக்கள் நம்பிடுவாங்க. அதுக்கு ஒரே வழி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு திருமணமா? இதுல என்ன தப்பு? 40 வயசுல நீ 20 மாதிரியா இருக்க, 50ல நான் 30 மாதிரியா இருக்கேன், நமக்கு என்ன குறைச்சல்? குடிமலர், பாப்பா, டார்லிங், இன்னையில இருந்து நீ யார் தெரியுமா? யார்? மிஸ்டர் கொடிமலர் பாப்பா நாயுடு. ஏய் மச்சி, ப்ரொஃபஸருடைய தங்கச்சி வரா, அவளை கொஞ்சம் கிண்டல் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, நீ சொன்ன சரிதான் மச்சி. என்ன ராதா, உங்க அண்ணன் சௌக்கியமா இருக்காரா? அவரு கேடா குறைச்சல, முதல்ல காலையில வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, இப்ப வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காரா? ரொம்ப திட்டாத கண்ணு, உருந்து உருந்து படிக்கிற. உங்க அண்ணன் கிட்ட சொன்னா கொஸ்டின் பேப்பர் கொண்டாந்து கொடுத்துட போறாரு, அதுதான் அவருக்கு பழக்கமான வேலையாச்சே. என்னடா சொன்ன? ஒட்டச்சிக்கு புலத்து. Thank you.
மனசு நல்லா இருந்தா 24 hours ஒர்க் பண்ணலாம். உடம்பு பாரத்தை தாங்கும். ஆனா மனசு உங்க காலேஜ் எப்படி இருக்குமா? நீங்க இல்லாத காலேஜ், புஸ்தகமே இல்லாத லைப்ரரி மாதிரி இருக்கு. உங்க லெக்சர் கேட்கறதுக்காக எல்லா பசங்களும் உங்க கிளாஸ் ரூம் கூடி வருவாங்க. இப்ப கேட்கவே வேண்டாம், சாந்தி நிகேதன் அட்மாஸ்பியர் மாதிரி எல்லாரும் மரத்தடியில தான் உட்கார்ந்து இருக்காங்க. என்னங்க, இந்த ஊரே நமக்கு வேண்டாம், பேசாம நம்ம கிராமத்துக்கு போயிடலாம். என்ன கிராமத்துக்கா? ஏ கூடாதா? அங்க நம்ம நிலம் இருக்கு, வீடு இருக்கு, சொத்து இருக்கு, எல்லாத்துக்கும் மேல நம்ம கிராமத்து ஜனங்க இருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நாம எதுக்கா கிராமத்துக்கு போகணும்? இப்ப என்ன நடந்து போச்சு? விரக்தியில நாம செய்யற காரியத்தை மத்தவங்க பார்த்து விதின்னு சொல்லிடுவாங்க. அதனாலதான் இடுக்கன் வருங்கால் நகுகன் வள்ளுவர் பாடியிருக்கார். அவருக்கு கஷ்டம் வந்துருதா? அப்படி எழுதிருக்கவே மாட்டார். நல்ல மூட்ல இருக்காரு, பயப்படாம நீயே கேட்டு. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்ல சார், சும்மா உங்களை பாத்துட்டு போலான்னு வந்திருக்கோம். அப்படின்னா நீங்க எல்லாம் என்ன என்ன மறக்கிறேன்னு சொல்லுங்க. எங்க உயிர் உள்ள வரைக்கும் உங்களை மறக்க முடியாது சார். அப்படி மறந்தா நாங்க மனுஷங்களே இல்லை சார். நீங்க மறுபடியும் காலேஜில் சேர தயார்னு இப்ப சொல்லுங்க, நாங்க ரெடி. ஸ்ட்ரைக்கு, போராட்டம், அடிதடி. அறவே காடு, இன்னும் அந்த புத்தி போகலையா உனக்கு? எதுக்கு எடுத்தாலும் அடிதடி, ஸ்ட்ரைக், நீங்க எல்லாம் நல்லா படிங்கப்பா, அது ஒண்ணே எனக்கு போதும். இன்னொரு விஷயமும் நாங்க மறக்கல சார், நாளைக்கு வரப்போற உங்க பர்த்டே. ஓ காட், அண்ணா நான் மறந்து போயிட்டேன். நான் தான் மறந்துட்டேன். உனக்கு எப்படி தெரியும் சார்? காலேஜ் ரெஜிஸ்டர்ல உங்க பர்த்டே டேட் பார்த்தோம் சார். பார்ட்டிக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டோம். உங்க பெர்மிஷன் தான் தேவை. எனக்கு என்னமோ இந்த பர்த்டே பார்ட்டில கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லப்பா. ஏமா பின்ன எல்லாரும் சின்ன பசங்களா இருக்காங்க, உங்களுக்கு மட்டும் வயசு அதிகமானா எனக்கு வருத்தமா இருக்காதா? உனக்கு தொல்லை விட்டு சரி, கொண்டாட்டம் எல்லாம் நம்ம வீட்டுலதான், எல்லாரும் இங்கேயே வந்துருங்க. சரி வந்துடுறோம். வீட்ல இல்லம்மா, ஸ்பெஷலா ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணிருக்கோம், அங்கதான். குடும்பம் முத்தமிழ் கவிதை அரங்கம், தொட்டது துலங்கும் காலங்கள், நல்லதை நினைக்கும் மானங்கள். எத்தனை இனிய குடும்பம் முத்தமிழ் கவிதை அரங்கம், தொட்டது துலங்கும் காலங்கள், நல்லதை நினைக்கும் மானங்கள். இது வீடெல்லாம் நாடெல்லாம் கொண்டாடும் கோயில்லாகாது. Thank you.
தொட்டது துளங்கும் கரங்கள், நல்லதை நினைக்கும் வனங்கள். பிள்ளைகளே, புதுயுகம் எழுந்தது, ஒளிமழை பொழிந்தது, நினைவோம் இன்று. பாடுங்களே, இனி வரும் தலைமுறை அனைவரும் ஒரு நிலை அடைவோம் என்று. அன்பு செல்வங்களே, கொடியில் ஆடும் முல்லைகளே, உங்கள் உள்ளங்களே என்றும் எங்கள் செல்வங்களே. எத்தனை இனிய குடும்பம், எத்தனை கதைகள் அரங்கம், தொட்டது துளங்கும் கரங்கள், நல்லதை நினைக்கும் மனங்கள். சுகம் துக்கம் எல்லாத்திலையும் எங்களுக்கும் பங்கு உண்டு. சத்தியம் செய்யற சார். எஸ் சார், சத்தியம் சார். இத உங்க வார்த்தையால பேசல, இதயத்தால பேசுறீங்க. இனிமே எனக்கு நீங்க, உங்களுக்கு நான். உங்களுக்கு மயக்கம் வருதுன்னா நாளைக்கு நாங்க டாக்டர் போய் பார்க்கணும். இது பாரு, என்னதெல்லாம் சொல்லி உங்க அண்ணன் பயமுறுத்தாது. நாளைக்கு டாக்டர்கிட்ட போலாம். சரி போச்சு. இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. சாதாரண பலவீனத்தினால கூட அடிக்கடி மயக்க வரலாம். சில டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்கேன், ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே கரெக்டா டயக்னோஸ் பண்ணிடுறேன். நீங்க அடுத்த வாரம் வந்து பாருங்க. தேங்க்யூ டாக்டர். நான் போய் சொன்னேன்ல, எனக்கு ஒண்ணு இல்லைன்னு. ராதா தான் கேட்காம கூட்டிட்டு வந்தா. டாக்டர். ஹலோ ராதா, வாங்க உட்காருங்க. தேங்க் யூ, உட்காருங்க. அண்ணி விஷயம் நான் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு எந்த வியாதியும் இல்லை. இப்ப அவங்களுக்கு தேவை கம்ப்ளீட் ரெஸ்ட். அப்பா, நான் என்னமோ எதுன்னு பயந்து போயிட்டேன்.
எக்ஸ்ரே மற்ற டெஸ்ட்ல எல்லாம் ஒரே முடிவு தானே? ஒரே முடிவுதா? அப்ப நாங்க வரோம். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா இன்னைக்கு கோயிலுக்கு வரதா ராதா வேண்டிக்கிட்டா. வரோங்க. போயிட்டு வாங்க. வரோம். ராதா, நீங்க மட்டும் வாங்க. ஒரே ஒரு மருந்து இருக்கு, அதை எழுதி கொடுத்துட்டு எப்படி தர்றதுன்னு சொல்றேன். அண்ணி அது வரைக்கும் கொஞ்சம் வெளியில இருக்கட்டும். என்ன டாக்டர்? ராதா, இப்ப நான் சொல்ல போறதை கேட்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். உங்க அண்ணியோட வாழ்க்கை இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். அவங்க இதயத்துல முக்கியமான பகுதி செல்லரிச்சு போச்சு. ஆபத்தான நிலைமை. அவங்களுக்கு அப்பாத்த வழியே இல்லையா? ஆபரேஷன் செய்யலாம், ஆனா அதற்கான சக்தி அவங்களுக்கு இல்ல. சக்தி வந்ததுக்கு அப்புறம் செய்யலாம் இல்லையா? ட்ரை பண்ணலாம், பட் முடிவு என்னன்னு சொல்ல முடியாது. எதுக்கு ஒரு மருந்து எழுதி தரேன், மயக்கம் வந்தா உடனே அதை கொடுங்க. நான் சொன்ன மாதிரி உங்க அண்ணிய நல்லா ஓய்வெடுத்துக்க சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஆபரேஷன் செய்ய முயற்சிப்போம். தாதா, நீங்க தைரியமா இருக்கணும் ப்ளீஸ். என்னை விட அவசரமான கேஸா இருக்கும். சரிவா. என்ன ராதா, ஒண்ணுமே பேசாம வர. ராதா, ஒரு சந்தோஷம் தான். உங்களுக்கு ஒண்ணு இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டார்ல. டாக்டர் ஃபீஸ் வாங்குறவரு, ஒண்ணு இல்லைன்னு தான் சொல்லுவாரு. கடவுள் ஃபீஸ் வாங்குறது இல்ல, அவர் ஒண்ணு இல்லைன்னு சொல்லணுமே. நீங்க வியாதியா நினைச்சிட்டு இருக்கீங்க, என்னோட விதியை சேர்த்து தான் நினைக்கிறேன். வா, பூ வாங்கலாம். அஞ்சு முழம் பூ கூட தரேன். அண்ணி, பூ வச்சுங்க. இவ்வளவு பூ எடுக்கா? நிறைய வச்சு உங்களை அலங்காரம் பண்ணி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஆசையை தீர்த்துக்கிறதா? அதுக்கப்புறம் சந்தர்ப்பம் கிடைக்கணுமே. அண்ணி, பூவும் பொட்டும் மகாலட்சுமி மாதிரின்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இன்னைக்குதான் பாக்குறேன். சிலவங்க வீட்டுல இப்படித்தான், பெரியவங்க சாக போறாங்கன்னு தெரிஞ்சா பூவும் பொட்டுமா அலங்காரம் பண்ணி போட்டோ எடுப்பாங்க. ஞாபகத்துக்குதான். அடுத்தது என்ன? போட்டோ ஸ்டுடியோவா? இப்படி எல்லாம் பேசுறீங்க? டாக்டர் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் உனக்கு தெரியாம நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அண்ணே, என் உடம்புல புகுந்திருக்கிற நோயை பத்தி தெரிஞ்சுக்க எனக்கு ஆசை இருக்காதா? நான் சாகிறதுக்கு பயப்படல, ஆனா என் நிலைமை மட்டும் உங்க அண்ணனுக்கு தெரியவே கூடாது. பாவம், உங்க அண்ணன் ஒரு குழந்தை மாதிரி. கை கட்டுறது நானு, சாக்ஸ் போடுறது நானு, ஷூல இருந்து டிஃபன் பாக்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த பார்வதி தான். எனக்கு ஒரு ஆபத்துன்னா உங்க அண்ணன் தாங்கவே மாட்டாரு. ஆமா, நீ உங்க கஷ்டம் அண்ணனுக்கு தெரியவே கூடாது. அப்படின்னா இந்த ரகசியத்தை எப்பவுமே உங்க அண்ணன் கிட்ட சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன்னு
உங்க தெய்வத்து மேல ஆணைய எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. அண்ணி என்ன ராஜா எவ்வளவு லேட் பண்ணிட்டீங்க? உங்களை எப்படியாவது பார்ட்டி கூட்டிட்டு போனேன்னு எவ்வளவு நேரமா வெயிட் பண்ற தெரியுமா? இல்ல ஆஷா, இன்னைக்கு எனக்கு மூட் இல்ல, நீ போ. மனசுல இருக்கிறத மூடி மூடி வச்சா மூட் எப்படி வரும்? உங்களுக்கு மூட நான் வரவழைக்கிறேன். ராஜா, உங்களை சந்தோஷப்படுத்த தான் நான் இருக்கிறேன். ஆனா நீங்க தான் பத்தி நினைக்கவே மாட்டேங்கிறீங்க. சத்தியமா சொல்லுங்க, உங்களுக்கு எம்எல் ஆசை இல்ல? இந்த பாரு ஆஷா, டெஃபினட்டா நெக்ஸ்ட் டைம் வரேன். இப்ப அவசரம் அப்பா கூட ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, நான் வரட்டுமா? சொர்க்கம் வரும் நீருந்தா, தேனூரும் முத்தம் ஒரு ஆகிருந்தா, தானாக சொர்க்கம் வரும் நீருந்தா. தங்கத்தட்டு தாளம் தட்டு மேடையிட்டு மேளங்கொட்டு, நானாச்சு சொல்லித்தர காத்திருக்கேன், நானாச்சு உண்மை எண்ணி பூத்திருக்கேன். பாவத்தை கேட்கும் பள்ளி கூடத்திலே, தேரோ
கூட்டம் சென்றல் அந்தி நேரத்திலே பாராட்டு கேட்கும் பயில் கூடத்திலே தேரோட்டம் சென்றல் அந்தி நேரத்திலே தட்டு தாளம் கட்டு நீடையிட்டு நேரம் கொட்டு நாராட்சி சொல்லித்தர காத்திருக்கே நாராட்சி உன்னை எண்ணி கூட்டிருக்கே நாராட்சி சொல்லித்தர காத்திருக்கே நாராட்சி உன்னை எண்ணி கூட்டிருக்கே மே கமின் சார் கமின் ஆசீர்வாதம் பண்ணு சார் அடி யார் பாடி சார் என்ன உங்களுக்கு தெரியல நான் தான் கிருஷ்ணகுமார் உங்க ஓல்ட் ஸ்டூடெண்ட் டெல்லியில உங்ககிட்ட படிச்சேன் கிருஷ்ணகுமார் எஸ் எஸ் இப்பதான் ஞாபகம் வருது வர வர எனக்கு மறதி அதிகமா போச்சு ஐ திங்க் ஐ அம் கெட்டிங் ஓல்ட் நோ நோ டெல்லியில என்ன செய்யற இப்ப எங்க வந்த ஐ அம் சாரி பார்வதி எவா அடையாளம் தெரியுதா நீங்க நீ கிருஷ்ணகுமார் தானே வணக்கம் ஆண்டி நல்லா இருப்பா எங்க குமார் உருவத்துலதான் மாறி இருக்கான தவிர உள்ளத்துல அதே பழைய குமார் தான் பாத்தியா எனக்கு தான் வயசாச்சு அந்த அம்மா வயசே ஆகல ஒரே நிமிஷத்துல கண்டுபிடிச்சிட்டா பாரு தாதா குமார் வந்திருக்கா பாரு ஹலோ குமார் எப்படி இருக்கீங்க சார் நீங்க டெல்லியில இருக்கும்போது மூக்க வீட்டு குமாரன குமாரன் என் கூட சுத்திட்டு இருக்குமே அவளே தான் இப்ப ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் மூக்கு ஒழுகிறது நின்று போச்சு அதுக்கு பதிலாக வாய் கொஞ்சம் ஜாஸ்தியா போச்சு ஆமா நீ என்ன செய்யற நீங்க டெல்லியில இருக்கிறப்போ எனக்கு ஃப்ரீயா சாப்பாடு போட்டு உங்க வீட்லயே தங்க வச்சு உங்க குழந்தை மாதிரி நினைச்சு எனக்கு படிப்பு சொல்லி கொடுக்கலன்னா இந்த சிபிஐ ஆபீசர் குமார் ஒரு சாதாரண குமார தான் சார்ந்திருப்பான் மை காட் சிபிஐ ஆபீசர் லவ்லி அப்படின்னா சாதாரண போலீஸ்காரர்ல இருந்து பெரிய பாலிட்டிஷியன் வரைக்கும் உன்னை கண்டு பயப்படுவாங்கன்னு சொல்லு கங்க்ராச்சுலேஷன்ஸ் மெட்ராஸ்க்கு எப்போ வந்தேன் நேத்திக்கு தான் சார் மெட்ராஸ்ல ஸ்பெஷல் ஆபீசரா போஸ்ட் பண்ணிருக்காங்க ஆனா நான் இப்ப இங்க வந்தது சாப்பாட்டுக்கு ஜோக்கடிக்கல சார் சீரியஸா தான் சொல்றேன் டெல்லியில உங்க வீட்டுல ஆன்டி கையால சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்தியா ஃபுல்லா சுத்திட்டேன் அது ருசி எங்கேயுமே கிடைக்கல சார் அதனால பசி வயிற்று கழுது சார் கேட்டிய பர்வதி இத்தனை வருஷம் ஆயும் உன் கை சமையல இன்னும் மறக்கவே இல்லை போய் அவருக்கு பிடிச்ச சாப்பாடை ஏற்பாடு பண்ணு சரிங்க அண்ணா குமார் வந்திருக்கிறதுனால நாம எல்லாம் ஜாலியா ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாமா அக்கு இத்தனை வருஷம் கழிச்சு வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வந்திருக்கா ஹோட்டல் ஹோட்டல் போய் சமையல் பண்ணு வாங்க சரி வராதா சிட் டவுன் தாதா காய்கறி என்ன நறுக்கி கொடு பொரியலுக்கு தேங்காய் துருவி கொடு ஒரு விருந்தே சமைக்க போறீங்களா என்ன புதுசா கேக்குற அத்தனையும் பண்ணுவதானா இன்னைக்கு மட்டும் என்ன டாக்டர் சொன்னது ஞாபகம் இல்ல அவர் சொல்லுவாரு என் கடுமை ஒண்ணு இருக்குல்ல வா வேலையை பாரு அண்ணே நான் சமையல் பண்றேன் சைத்தியம் சமையல்ல காய்கறி ருசி மட்டும் இல்ல கை ருசியும் இல்லை அது உங்க அண்ணனுக்கும் தெரியும் என்கிட்ட சாப்பிட்ட குமாருக்கும் தெரியும் கடுத்துல மாட்டிட்டு முழிக்கிறது யாரு நான் சொல்றது கேளுங்க நான் சொல்றது நீ கேளு காய்கறி வர்க்கி கொடு இந்தா சொன்னேன்
அவங்க மாத்திரேன். அண்ணி சாப்பாடு ரொம்ப பிரமாதம். அதுவும் இல்லாம நீங்களே வந்து என்ன டிராப் பண்ணதுக்கு ரொம்ப ஓகே. காலேஜுக்கு போக வேண்டிய ப்ரொஃபஸருக்கு சிபிஐ ஆபீசரோட ஐஜி ஆபீஸ்ல என்ன வேலை? நிஜமாத்தான் சொல்றேன் நாயுடு, சத்தியமா சொல்றேன். ப்ரொஃபசர் கௌரி சங்கரனுடைய கார்ல சிபிஐ ஆபீசர் வந்து இறங்கினத என் கண்ணால பார்த்தேன். ப்ரொஃபசருக்கும் சிபிஐ ஆபீசருக்கும் கனெக்ஷன் இருக்குன்னா யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஜெயகுமார், நம்ம கடத்தல் தொழிலை பத்தியெல்லாம் நீ ப்ரொஃபசர்கிட்ட பேசியிருக்கிறேன். அறிவும் அதிகாரமும் வளர்த்தல் இருந்தா ஆபத்து நமக்கு தான். இல்லை, எதுக்காக வேணா மனசு போட்டு குழப்பிக்கிறீங்க. ப்ரொஃபசர் கௌரி சங்கரை நாளைக்கு வர சொல்லியிருக்கேன். வந்ததும் அவரை நம்ம குரூப்ல சேர்த்துக்குவோம். அறிவு நம்ம பக்கம் வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா அதிகாரம் அட்ரஸ் இல்லாம போயிடும். ஓகே, எவ்வளவு பர்சனல் மேட்டர் பேசணும்னு கூட்டிட்டு சொன்னீங்களாமே. மிஸ்டர் கௌரி சங்கர், நீங்க வேலை நீக்கம் செய்யப்பட்டீங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். யூ ஆர் மிஸ்டேக்கன், நான் வேலை நீக்கம் செய்யப்படல. என்ன புரிஞ்சுக்காத அந்த வேலையை நானே நீக்கிட்டேன். இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? இனிமே என்ன செய்யறதா உத்தேசம்? மறுபடியும் டெல்லி யூனிவர்சிட்டிக்கே வர சொல்லி எஜுகேஷன் மினிஸ்டர் தகவல் அனுப்பிச்சிருக்கார். அங்கே போயிடலாம்னு இருக்கேன். நோ நோ, அவ்வளவு தூரம் போக வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க விரும்பினா நீங்க பார்த்துட்டு இருந்ததை விட உயர்ந்த உத்தியோகம் உயர்ந்த சம்பளம் என்னால தர முடியும். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே. ப்ரொஃபசர், கவர்மெண்ட் வர வர ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. அதனால நான் விஷயத்தை ஓப்பனா சொல்றேன், நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. சொல்லுங்க. நாங்க மூணு பேருமா சேர்ந்து V3 பேங்க்னு ஒரு பேங்க் நடத்தினா ஸ்கீம் பண்ணி வச்சிருக்கோம். அப்படி ஒரு பேங்க் ஆரம்பிச்சுட்டா மக்களுடைய பணம் நம்ம கிட்ட தாராளமா புரளும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்ககிட்ட இருக்கிற கருப்பு பணத்தை கணக்கில் உள்ள பணமா மாத்திப்போம். இன்ஃபேக்ட் தேவைப்பட்ட மக்களுடைய பணத்தையும் நாம பயன்படுத்திக்கலாம். ஐ சி. ஆமா, இதெல்லாம் என்கிட்ட சொல்ல வேண்டிய காரணம், அப்படிப்பட்ட ஒரு பேங்க்கு அறிவும் திறமையும் உள்ள நீங்க ஜெனரல் மேனேஜர் இருக்குன்னு. இது உங்களுக்கு அருமையான சந்தர்ப்பம். அப்படியா? சம்பளத்தை பத்தி யோசிக்காதீங்க. எங்க மனசும் தாராளம், கையும் நீளம். என் கை சுத்தமாச்சே. இருட்டுல நீங்க சம்பாதிச்ச பணத்துக்கு என்ன போய் காவல் இருக்க சொல்றீங்களே. மிஸ்டர் ஜெயக்குமார், தயவு செய்து உங்க எண்ணத்தை மாத்திக்கங்க. தப்பு செய்யறவங்களை மட்டுமில்ல, தப்புங்கிற வார்த்தையே எனக்கு பிடிக்காது. மன்னிச்சுங்க, நான் வர்றேன். இவருடைய மகளை திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வந்ததனால உங்களை மகாத்மா நினைச்சிருக்கீங்களா? எங்க மாதிரி பணக்காரங்க பேச்ச கேட்கத்தான் நீங்க இருக்கிறீங்க. நானே இருந்து நீங்க வேலைக்கு வர்றீங்க, இது என் உத்தரவு. உத்தரவா? நான் கேட்டு பழக்கம் இல்ல, போட்டுதான் பழக்கம். கௌரி சங்கர், எங்களோட நீங்க சேர்ந்துருவீங்கிற நம்பிக்கையில தான் எங்க ரகசியங்கள் நான் உங்ககிட்ட சொன்னோம். அந்த ரகசியம் ரகசியமாகவே இருக்கணும். இல்ல இல்லன்னா கிழிச்சிருவே. வாய் பிடிக்கிட்டு உட்காரு. மேன் கிழிச்சு காட்டேன். Thank you.
குமார், பரலோகத்துக்கு அனுப்ப நினைச்சமே எப்படி திரும்பி வந்தால் பாக்குறியா? உன்னால் அம்பு பணம் பலம் எல்லாத்தையும் வச்சு எடுத்தாலும் என்ன அசைக்க முடியாது. ஜாக்கிரதை. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியலையே. புரியல? கூலி பட்டாளத்தை வச்சு என்ன அழிச்சு என் கொள்கைய மாத்த நினைச்சியே? புரியல? ப்ரொஃபசர், சுத்தி வளர்க்காம விஷயத்தை சொல்லுங்க. என்ன அடிக்கிறதுக்காக ஆள் அனுப்பிய அவங்களுக்கு திருப்பி நான் என்ன கொடுத்தேன் அவங்க உங்ககிட்ட வந்து சொல்லல? உங்களை அடிக்கிறதுக்கு நான் ஆள் அனுப்பிச்சேனா? எஸ், உன்ன போல ஆட்களுக்காக தவிர வேற என்ன தெரியும்? ஜெயக்குமார், ஆய்வு வாங்கியோ அராஜகத்தையும் அக்கிரமத்தையும் காட்டி தான் என்ன பணிய வைக்கணும்னு நினைச்சிருந்தா அது உங்க தாத்த வழி முடியாது. காரணம் எங்களை கூப்பிட்டு அனுப்பிச்ச காரணம் கௌரி சங்கர் வீட்டுக்கு அடியாட்டு அனுப்பிச்சது யாரு? கேட்கல சொல்லுங்க. ப்ரொஃபசர் அஜித் கிட்ட பிளான் பண்ணது யாரு? இதுல என்ன தப்பு? சவால் விட்டுட்டு போனான் ப்ரொஃபசர், அவன் நம்ம காட்டி கொடுத்துட்ட. ஜெயக்குமார் ஓபனா சேலஞ்ச் பண்ணிட்டு போயிருக்கானே, அவன் அமுக்கலன்னா நம்முடைய சீக்ரெட் எல்லாம் வெளியே வந்துடாதா? நாம செய்யற அக்கிரமங்கள்லாம் பப்ளிக்கு தெரிஞ்சா நிவாரணம் அவனுக்கு, நண்டன நமக்கா? அதுக்காக ஆளை வச்சு தூக்க சொன்னோம். இது என்ன நமக்கு புது பழக்கமா? இதுக்கு முன்னால செஞ்சதே இல்லையா? அதையே தான் நானும் கேட்கறேன். நம்ம சாம்ராஜ்யத்துல காட்டி கொடுக்கிறவங்களுக்கு நாம கொடுக்கிற தண்டனை என்ன? ஸ்பெஷல் கேஸா? ப்ரொஃபசர், எனக்கு ஸ்பெஷல் கேஸ் தான். உங்க ரெண்டு பேருக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். யார் யாருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு தீர்மானிக்கிறது நான் தானே தவிர நீங்க இல்ல. நானாந்த ரவுடிக்கு மாதிரி ஆளை வச்சு அடிக்கிற வேலையை விட்டா தான் நாம வச்சிருக்கிற பிசினஸையும் பணத்தையும் சட்ட ரீதியாக்க முடியும். நான் சொல்றதை கவனமா கேட்டுக்குங்க. இனிமே ப்ரொஃபசரை உரசி பார்க்க நினைச்சா கூட நீங்க உயிரோடு இருக்க மாட்டீங்க. இன்னொன்னே நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உங்க ரெண்டு பேருக்கும் நான் தான் பாஸ். அண்ட் மை வேர்ட் இஸ் லா. முன்னால பிறந்தத உங்க கத்துக்கிறேன். இது பாருங்க, இனிமே எதையுமே நீங்களா செய்துக்க பழகிக்கணும். என்ன விட்டு நீ எங்க போற? காசிக்கா? எங்கேயோ போறேன். எப்ப ஒட்டிக்கிட்டே இருக்க முடியுமா? என்ன தத்துவங்களா உதிருது? இதயத்துல ஏதாவது மறைச்சு வச்சுட்டு பேசுறியா? இதயத்துல என்ன? என்ன அதத்தான் நானும் கேக்குறேன். ஒண்ணு இல்ல, நாளைக்கு நம்ம ராதாவுக்கு கல்யாணம் ஆகி அவங்க இங்க தங்கிட்டா அவன் புருஷன் என்ன நினைப்பாரு? என்ன நினைக்க மாட்டாரு, அவன் பொண்டாட்டி தான் நினைப்பாரு. என்னடா இந்த பெரியவருக்கு டை கட்ட தெரியல, கோட்டு போட தெரியல, குழந்தை மாதிரி விளையாடுறாருன்னு நினைக்க மாட்டாரு? நிச்சயமா நினைக்க மாட்டார். இத்தனை வயசுக்கு மேல அன்பு மாறாம ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு அந்யோன்யமா இருக்காங்க பாருன்னு அவன் பொண்டாட்டிட்டு சொல்லி பெருமையா பேசும். பார்வதி, ஒரு ஸ்டேஜுக்கு மேல புருஷனுக்கு மனைவி தாய் ஆயிடலாம். சோ அவ இல்லாம அவன் இருக்க முடியாது, அவன் இல்லாம அவ இருக்க முடியாது, நீ இல்லாம நான் இருக்க முடியாது. என்ன அப்படி பாக்குற? உங்களை பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அடுத்த ஜென்மத்திலையும் நான் தான் உங்களுக்கு மனைவியா வரணும். அதுக்குதான் அழுத்தமா பாத்துக்கிறேன். நேரமாச்சு, வரட்டுமா? என்னங்க உன் கழுத்துல என்னமா ஊருது பாருங்க. கொடுக்க மறந்துட்டீங்க. எத்தனை வேணும்? கங்கராச்சுலேஷன்ஸ், இந்த ஸ்டேட்லயே முதல் மாணவனா நீ பாஸ் பண்ணிருக்க, ரொம்ப சந்தோஷப்படுறோம்.
Thank you very much. Thank you. Congratulations. Thank you. All the best. Thank you. Raja. Excuse me, eh? Congratulations. State la first vandhu. Ye edutha neenga pidichitinga. Enakku romba sandosham. Thank you. Padippula dhaan naan edutha pidichiruken. Ana உன் மனசுலயும் நான் இடம் பிடிச்சிருந்தேன்னா உண்மையிலேயே சந்தோஷப்பட்டிருப்பேன். தமிழ் பாடத்தும் மனமாடத்தும் உடல் கூடத்தும் சுகம் தேடத்தும் அள்ளிக்கொள்ள வந்த துணையே அள்ளத்தும் உடல் தொள்ளத்தும் விழு மின்னத்தும் இடை பின்னத்தும் புள்ளி வந்த வேறதனே சித்திரமணி மாடம் சிறு கொடி இடையாடும் உங்கள் என்னும் ஊழல் கட்டும் பெண்மையே தமிழ் பாடத்தும் மரமாடத்தும் உடல் கூடத்தும் சுகம் தேடத்தும் அள்ளிக்கொள்ள வந்த துணையே சந்தோஷமா இருந்துட்டுமா
உன் பேரை கேட்க மறந்துட்டேன். உன் பேர் என்ன? என் பேரு மாதவி. மாதவியா? அப்ப நான் கோவல. இந்த பங்களா உனக்கு தான் சொந்தம். நீ இங்க எங்க வேணுமானாலும் சுத்தலாம், எப்படி வேணுமானாலும் இருக்கலாம். நீ மலர் தான் அவண்டு. தழுவிக்கோ தழுவிக்கோ. அடாய் துரோகி! துன்மார்க்கா, துச்சா, அதமா, அக்கலக்காரா! கேட்பார் இல்லை என்று நினைத்து என்னை கெடுத்த பாப்பா நாயுடுதானே நீ? தாரமாக இருந்து தோல்வியுற்றால் கொடிமலர், ஆதாரமாக தாலியுடன் வந்திருக்கிறேன் என்று இந்த சொல். யாருங்க இது? நான் விளையாடும் திருவிளையாடல்களில் ஒரு சிறு பகுதி இது. உனக்கு மட்டும்தான் தமிழ் பேச தெரியுமா? எனக்கும் தெரியும். ஐதராபாத்திலே பிறந்த பாப்பா நாயுடுவுக்கு எப்படி தமிழ் தெரியும் என்று நினைக்கிறாயா? அப்படி என்ன பேரழகி நீ? மாந்தங்கும் மதியத்தில் பூத்த மலர் கொத்தோ உனது மேனி. வானெங்கும் முகில் இடிக்கும் மின்னல் வரைகின்ற ஒளிகோடோ உனது இடை. உன் விழி என்ன மண் விழியா? நீ பேசினால் என்ன முத்து தருமா? சாதாரண கொடிமலர் அடி நீ, கொடிமலர். யாரை பார்த்து என்ன வார்த்தையடா சொன்னாய்? கல் தோன்றி மண் தோன்றா முன் தோன்றிய மூத்த தமிழால் உன்னை கேட்கிறேன். விலை பேசி வாங்கி வந்த வேசி மகனா நான் அல்லடா அற்பனே. அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து தாலை கட்டிக்கொண்ட தர்ம பத்தினியடா நான். மலருக்கு மலர் தாவும் வண்டே, மரத்துக்கு மரம் தாவும் குரங்கே, வீதிக்கு வீதி அலையும் வேட்டை நாயே. இனி நான் அல்லடா உனக்கு தாரம் தரம் கெட்டவனே. கல்வியை மறந்து கலவியை நினைந்த எனக்கு கலைவாணி கண் திறந்து விட்டாள். போதுமடா உன் காதல், போகிறேன் ஹாஸ்டல். கன்கிராஜுலேஷன்ஸ் மை பாய்ஸ். நீ எல்லாரும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டீங்க. Thank you, thank you, thank you, sir. நான் தான் உங்களை தேங்க் பண்ணணும். என்ன இருந்தாலும் ராஜா ராஜாதாங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டேன். ரேஸ்ல கடைசியில தான் வரும் நினைச்சு யாருமே பெட் பண்ணாத குதிரை வின் பண்ணிடுச்சு. சார், இவன் உருப்படாத கேஸ் என்ன? எங்க வீட்டுல தண்ணி தெளிச்சுதான் காலேஜ் காமிச்சாங்க. உங்க புண்ணியம். இப்ப ரிசல்ட் தெரிஞ்சதும் என் வயித்துல பால வாத்தியேன்னு ஆனந்த கண்ணீர் விடுறாங்க சார். என்னால முடிஞ்சு காணிக்க சார். ராஜினாமா அறிவிப்பிச்சை போட்ட தெய்வத்திற்கு இந்த ஏழை கோவிந்தனின் அடிமை பத்திரம். கடவுளாக கும்பிட்டால் நீங்கள் விலகி விடுவீர்களோ என்று காகிதத்தில் கரங்கோப்பி கும்பிடுகிறேன். உங்கள் காலடியில் என் நந்தி கண்ணீரை காணிக்கையாக்குகிறேன். இப்படிக்கு கோவில். என்ன நீ கடவுள்னு குறிப்பிட்டிருக்க பார், அதுக்காக இல்லை, பணத்துக்கு பதிலாக பாசத்தை காட்டியிருக்கியே. என் ஆயுஷ் உள்ள வரைக்கும் உன்னுடைய கடிதம் என் இதயத்துக்கு பக்கத்திலே இருக்கும். ராஜா ரகு, செக்க திருப்பி கொடுத்துட்டதுனால உங்க மேல அன்பு இல்லை நினைக்க கூடாது. அன்பு இரும்பு பெட்டிக்குள்ள இல்ல, இதயத்துலதான் இருக்கு. இனிமே உங்க எல்லாருக்கும் வாழ்க்கையில வெற்றி தான். God bless you all. இந்த ஆண்டு விழாவிலே உங்கள் எல்லோருக்கும் மிக மகிழ்ச்சிகரமான செய்தி ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நடந்து முடிந்த யூனிவர்சிட்டி தேர்விலே மாநிலத்திலேயே முதல் மாணவராக நமது கல்லூரி மாணவர் ராஜா அவர்கள் வந்திருக்கிறார். இதை மிக மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.
நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள் இப்பொழுது தங்க பதக்கத்தை வழங்குவார். மிஸ்டர் ராஜா, எல்லாருக்கும் வணக்கம். என் சந்தோஷத்துல பங்கெடுத்துக்கிட்ட அத்தனை பேருக்கும் இதயம் கனிந்த நன்றி. நானே இந்த அளவுக்கு முன்னேறுவேன்னு எதிர்பார்க்கல. ஸ்ட்ரைக்கு அது இதுன்னு உங்களுக்கே தெரியும். கண்ணெடுத்த கை எப்படி புக் எடுத்தது, ரைங் பண்ண ராஜா எப்படி ரேங்க் வாங்கினா, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணமானவர் எதுவுமே தெரியாத மாதிரி உங்க மத்தியில உங்களை ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு. இப்ப அவர் வந்து என்ன இந்த மேடையில வாழ்த்தினாதான் நான் வாங்கின இந்த தங்க மேடலுக்கு அர்த்தம் இருக்கு. தன்னடக்கத்தால அவர் தானா வர மாட்டார். நானே அவரை கூப்பிடுறேன். மிஸ்டர் கௌரி சங்கர், please come to the stage. சங்கர் அவர்களை நமது சார்பாக ஒரு இரண்டு வார்த்தைகள் பேசும்படியாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என் சொந்த மகனுக்கு பரிசு கிடைச்சதா நினைச்சு நான் பெருமைப்படுறேன். இந்த காலத்து மாணவர்களுக்கு படிப்பு விட பாலிடிக்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது தப்பு என்று சொல்லல, காலம் அப்படி. ஏ, பல மாணவர்கள் காலேஜில் படிச்சுட்டு வெளியே போன உடனே மந்திரி ஆகிறாங்க. நீங்க எல்லாரும் அதே மாதிரி நல்லா படிச்சு முன்னேறதுதான் என்னுடைய விருப்பம். தட்ஸ் ஆல். டாடி, அம்மா கண்ட கனவை நிறைவேற்றி உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஏன், அந்த மெடலையும் கொண்டு போய் உன் ப்ரொஃபசர் கழுத்துல மாட்ட வேண்டியதானே? சரி, பெருமையா பேசினிய உன் ப்ரொஃபசரை பத்தி. அவர் தானே உன் முன்னேற்றத்திற்கு காரணம். அப்ப நீங்க கோபத்துல பேசுறீங்க. ஃபங்க்ஷன்ல இருந்து நீங்க பாதியில எழுந்திரிச்சு போகும்போதே நான் நினைச்சேன் என் மனசை நீங்க பாதி கூட புரிஞ்சுக்கலன்னு. அப்ப விளக்க தூண்டி விட்டு வந்தீங்க. என்னைய விட்டவர் அவர் தானே? நீதான்டா என்ன சரியா புரிஞ்சுக்கல. என் கௌரவத்தை எல்லாம் விட்டு ஒரு சாதாரண தகப்பனா கெஞ்சி என் மகனுடைய அறிவை வளர்த்து விடுங்க, அவனை திருத்தி நல்ல மனுஷனாக்குங்க, என் மனைவிக்கு நான் கொடுத்த வாக்க காப்பாத்த உதவி செய்யுங்க, அவருடைய காலை பிடிக்காத குறையா ஒன்னு அவரை ஏத்துக்க வச்சேனே, இந்த தகப்பனுக்காக சக்சஸ்ல பங்கு இல்ல. மாதா பிதா குரு தெய்வம்னு குருவுக்கு மூணாவது இடத்த தண்டா கொடுத்துருக்காங்க. மூணாவது இடத்த தூக்கி முதல் இடத்துல போட்டா மத்த ரெண்டும் தன்னால பின்னாலதான போ. சேர்த்து விட்டு நீங்கதான் கரெக்ட். சொல்லி கொடுத்தது யாரு? நாளைக்கே நான் ஒரு பிசினஸ்ல 10 லட்சம் ப்ராஃபிட் காட்டினா அந்த பெருமை உங்களைதான சேரும். ஆனா படிப்புல மெடல் வாங்கினா ப்ரொஃபசரை தவிர வேற யார காரணம் காட்ட முடியும்? என்ன இருந்தாலும் நீங்க அப்பா டாடி, நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்ததா நீங்க நினைச்சா என்ன மன்னிச்சிருங்க. I'm so proud of you, son. I'm so proud of you. Hey, இந்த மனைவிக்கு இப்பதான் புரியுது. அப்பனுக்கே சொல்லி தர அளவுக்கு நீ வளர்ந்துட்டேனா அதுக்கெல்லாம் காரணம் அந்த ப்ரொஃபசர் தான்டா. அப்போ அப்பா என்ன மன்னிச்சிட்டீங்க? Oh, take it easy.
இப்பதான்டா உன்னையும் புரியுது, உன் நல்ல இன்டென்ஷனும் புரியுது. ராஜா உன்னுடைய சக்சஸ்க்கு என்ன வேணாலும் கேளு, நான் தர தயாரா இருக்கேன். உன் ஃபாதர் இந்த வெட்டாசிய ஒன் ஆஃப் தி ரிச்சஸ்ட் மேன். என்ன வேணும், சீஷோர்ல பங்களா வேணுமா, ரோல்ஸ் ராய்ஸ் கார் வேணுமா, மேல் படிப்புக்கா ஸ்டேட் போகணுமா, சூஸ் எனிதிங், கம் ஆன். டாடி நான் ஏற்கனவே சூஸ் பண்ணிட்டேன். எதை சொன்ன கோச்சுக்க மாட்டீங்களே? ஐ கம் ஆன் சொல்ற. டாட் நான் ஒரு பொண்ணை விரும்புறேன். அப்பனுக்கே தெரியாம ரொமான்ஸா? யார் அந்த பொண்ணு? பேர் ராதா, ப்ரொஃபஸரோட தங்க. அப்பா அந்த பொண்ணு என்ன விரும்புறா? மறுபடி நீங்க தான் போய் பொண்ணு கேட்கணும். எனக்குன்னு அப்செக்ஷன். ஆனா உங்க ப்ரொஃபஸர் அடே, மத்ததை நான் கவனிச்சுக்கிறேன். யூ கேரியா. தேங்க்யூ வெரி மச்பா. கிட்ட சம்பந்தம் பண்ணிக்கிறதுக்கு 1000 பேர் தயாரா இருப்பாங்க. பட் கௌரி சங்கர் நாமெல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி. என்னுடைய பார்ட்னர் ஜெயகுமாருடைய மகன் மிஸ்டர் ராஜா கோல்டு மெடல் வாங்கினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை கொண்டாடுறதுக்காகத்தான் இந்த பார்ட்டி. பொதுவா நம்ம மாதிரி உள்ளவங்க பிள்ளைங்கள்லாம் மீச முளைக்கிறதுக்கு முன்னாலேயே நம்ம பிசினஸ் எல்லாம் கத்துக்குவாங்க. பட் ராஜா அதுல விதிவிலக்கு. கரெக்ட. ஜெயகுமார் ஆசிய ஃபாதர், நீங்க என்ன நினைக்கிறீங்க? என் மக பாவத்துல சுகத்தை பார்க்காம படிப்புல சுகத்தை பார்க்கறான், அதுதான் எனக்கு பெருமை. ஆனா அதுக்கு நான் ப்ரொஃபசர் கௌரி சங்கருக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த நல்ல விஷயத்துக்காக பார்ட்டி கொடுக்கற என் பார்ட்னர் சீட்டாவுக்கும் நான் நன்றி சொல்லித்தான் ஆகணும். தேங்க்யூ மிஸ்டர் ஜெயக்குமார். தன்னுடைய நன்றிய ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. என்னுடைய பிசினஸ் பார்ட்னரான அவர், அவருடைய மக ராஜாவை என்னுடைய டாக்டருக்கு லைஃப் பார்ட்னராகவும் ஆக்கணும். அப்பதான் எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். குடும்பத்துல குடுக்கல் வாங்கல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நம்ம குரூப்ல இப்படி ஒரு உறவை ஏற்படுத்திட்டோம்னா நம்ம பிசினஸுக்கும் நல்லது, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் நல்லது. நான்சென்ஸ் சீதா, நீ நினைக்கிறது நிச்சயமா நடக்காது. என்ன பொறுத்த வரைக்கும் வியாபாரம் வேற, வாழ்க்கை வேற. அதனால உன் எண்ணத்தை நீ மாத்திக்க. ஜெயகுமார் நீ புதுவாடு மாதிரி பேசுற. என் பொண்ணுகிட்ட என்ன தப்பு? நான் யாரையும் தப்பு சொல்லல. என் மகனுக்கு அவன் விருப்பப்படி பொண்ணு தேர்ந்தெடுக்க போறேன். அது வேற யாரும் இல்ல, ப்ரொஃபசர் கௌரி சங்கரோட தங்க ராதா. ஐ அம் சாரி சீதா. நீங்க எல்லாரும் எல்லாத்தையும் மறந்துட்டு என் மகன் கல்யாணத்துல சந்தோஷமா பங்கெடுத்துக்கணும், அதைத்தான் நான் விரும்புறேன். தேங்க்யூ. கமான் ராஜா. பார்ட்னர் என்ன இப்படி சொல்லிட்டு போறான்? சிபிஐ ஆபீசர்கிட்ட சொல்லி நம்ம கும்பரையே கம்பி எண்ண வைக்க திட்டம் போடுறான் அந்த ப்ரொஃபசர். அவன் ஏன் சம்பந்தி ஆக்கிக்க போறேன்னு இவன் சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ரூவர் ஆகிறதுக்கு அவனுக்கு ஆசை வந்துடுச்சுன்னு அர்த்தம். சார் இன்னைக்கு நான் ஒரு நல்ல காரியமா போறேன், அதனால இது தேவையில்லை. பெண் பேசி முடிக்க போறேன். என்ன சார் சொல்றீங்க? ராஜாவுக்கு பொண்ணு பார்க்க போறீங்களா? ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க போற காரியம் வெற்றிகரமா முடிய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பாத்தீங்களா சார், மணி அடிக்குது. உண்மையிலேயே நல்ல சகுனம் தான். ஜெயக்குமார் ஹியர். பார்ட்னர் நான் மறுபடியும் வற்புறுத்தலேன்னு நினைக்காத, பிசினஸ்ல பார்ட்னர் ஆயிருக்கிற நாம ஃபேமிலி பார்ட்னராகவும் ஆயிட்டா நம்ம உறவு ரொம்ப உறுதியாயிருக்கும். சீதா நான் மறுபடியும் சொல்றேன், தொழில் வேற குடும்பம் வேற, ஒத்து போகாத ரெண்ட ஒட்ட வைக்க முயற்சி பண்ணாத. நீ ஏதோ பிடிவாதமா இருக்கிற, நல்லா யோசனை பண்ணி மெதுவா முடிவை சொல்லு. நான் ஏற்கனவே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். பை த வே ஒரு குட் நியூஸ், ப்ரொஃபசர் கௌரி சங்கர் வீட்டுக்கு பெண் கேட்க புறப்பட்டு இருக்கேன். பாய். சார் ஹலோ. வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. என்ன இந்த நேரத்துல என் வீட்டுக்கு நீங்க? உங்களை ஒரு முக்கியமான விஷயமா தெரிய வந்திருக்கேன். அன்னைக்கு பேசப்பட்ட விஷயமா இருந்தா என் பதிலும் அதே தான். ஐ அம் சாரி. நானும் இது அந்த விஷயம் இல்லை. உங்ககிட்ட எனக்கு ஒரு உதவி வேணும். பிளெயினா சொல்லணும்னா பூப்பழ தட்டோட தான்
நான் உங்களை வந்து பார்க்கணும். உங்க பையன் கோல்ட் மெடல் வாங்கினதுக்காக என்ன பாராட்டுறதுக்கு? அது உங்க அறிவை கொடுத்து அவனுடைய திறமை வசத்துட்டீங்க. இப்போ உங்க உறவை கொடுத்து அவனுடைய வாழ்க்கையை வசத்தணும். அதைத்தான் நான் கேட்க வந்தேன். என்ன சொல்றீங்க? உங்க தங்கைய என் ராஜாவுக்கு பெண் கேட்டு வந்திருக்கேன். அவங்க ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க. நான் விரும்பல. நீங்க விரும்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். பிகாஸ் ஹீ இஸ் மை சன். ஒரு மகளோட புள்ள. இருந்தாலும் அவன் ஆசையை நான் கெடுக்க விரும்பல. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா. மிஸ்டர் ஜெயக்குமார், என்னுடைய முடிவை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் மாத்திக்கிட்டது கிடையாது. பிளீஸ், நீங்க அப்படி சொல்லக்கூடாது. எனக்கு இருக்கிறது ஒரே புள்ள. அவ எதிர்காலம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். எனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி. அவ எதிர்காலம் நல்லபடியா இருக்கணும்னு நான் விரும்புறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. சோ மிஸ்டர் ஜெயக்குமார், உங்க ஸ்டிக்க விட்டுட்டு போறீங்களே. ஜெயக்குமார், உள்ள போங்க, உள்ள போங்க. கடைசி ஆசைய ஹலோ ஹலோ கௌரி சங்கர், சீதா ஹியர். என்ன பயமா இருக்க? சம்பந்தம் பேச வந்த ஜெயக்குமார உன் வீட்டு வாசல்லே சமாதி ஆக்கிட்டான். ஆனா அதுக்குண்டான தண்டனை அனுபவிக்க போறது நீ. இதிலிருந்து நீ தப்பிக்கணும்னா நேரா என் வீட்டுக்கு வர, நான் சொல்றபடி எல்லாம் கேட்கறேன். ஓகே வர்றேன். நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எடுத்துக்கிட்டு வந்துடுவாங்களோன்னு பயந்து எதிர்க்கட்சி வீட்டுக்கே வந்து பெல் அடிக்கிறியா? ஏன் பார்ட்னர் பேசாம இருக்கே? நீ எப்படி பேசுவே? எங்களை காட்டி கொடுக்கணும்ன்றதுக்காக கண்டவனை பார்த்து சலி விட்டு அடிச்சவனாச்ச நீ. நீ பேச மாட்டே, சில நேரத்துல அடம்பிடிப்பியே. ஐயோ, செத்து போயிட்டாய்தாலே. எப்படி பெல் அடிச்சிட்டு செத்தியா? செத்துட்டு பெல் அடிச்சியா? சுட்டு பையா, நான் மாச சம்பளம் வாங்குற ஜாதியா இருந்தாலும் மூளைய உபயோகப்படுத்துற ஜாதிடா. என் வீட்டுக்கு பொண்ணு கேட்க வந்தவன் அங்கேயே சுட்டு கொண்டுட்டா நான் மாட்டிக்குவேன்னு நினைச்சியா? பிளடி ஃபூல், அந்த பிரேதத்தை உனக்கே போஸ்ட் பண்ணிருக்கேன். நீயே கட்டி பிடிச்சுக்கிட்டாலும் என்ன சொல்றீங்க? கொஞ்ச நாழியில தெரியும். ஹலோ,
நாயுடுவா. நாயுடு மூச்சை விட்டுட்டு பேசு. என்ன நடந்தது? வேற என்ன நடக்குதோ? ஜெயக்குமார் பணம் வந்து என் வீட்டு பிள்ளைய அடிச்சுட்டு வாசல்ல இருக்குது. என்னது? ஜெயக்குமார் பணம் உன் வீட்டுல இருக்கா? ஏன் போலீஸ்க்கு போன் பண்ண போறியா? நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோ. நான் ஏகப்பட்ட பத்தினி வருதேன். என்ன தூக்குல போட்டுட்டாங்கன்னா எல்லா பொம்பளைகளும் சோத்துக்கு லாட்டரி அடிச்சுட்டு நடு வீதியில அழிவாங்கய்யா. அந்த பாவம் எல்லாம் உன்னதான் சுத்திக்கோ. என்ன காப்பாத்தியா? நான் சொல்ற விஷயம் நைட்ல போன டாடி என்னாரு? ப்ரொஃபசர் வீட்டுக்கு பொண்ணு கேட்க போனாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு எங்கிட்ட வந்து சொல்லக்கூடாது ராஜா. அங்கிள் நீங்களா? ராஜா இப்பதான் நீ தைரியமா இருக்கணும். என்ன சொல்றீங்க? உங்க அப்பா இன்னும் எங்க கூட தான் இருந்தாரு. திடீர்னு நெஞ்சுவிரின்னு சொன்னவரு மயக்கமாயிட்டாரு. அப்பாவுக்கு நெஞ்சுவலியா? இப்ப அப்பா எப்படி இருக்காரு? பயப்படுறதுக்கு ஒண்ணுமில்ல. டாக்டரை வரவழைச்சு பார்த்துட்டோம். இந்த வயசுல எல்லாருக்கும் வரக்கூடியதானே. ப்ளீஸ் அங்கிள், நான் அப்பா உடனே பாக்கணும். ஆமா. அப்பா எங்க? பொண்ணு கேட்க போற என்கிட்ட சொல்லிட்டு போறீங்களே, இப்ப என்கிட்ட சொல்லாமலே என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே. எங்க அப்பா நெஞ்சு வழியால துடிச்சிட்டு இருந்தாருன்னு சொன்னீங்களே, இப்ப அவர் நெஞ்ச தோட்டா தொலைச்சிருக்கு. என்ன நடந்தது? இதுக்கு யாரு காரணம்? ராஜா ஆவேசப்படாத, நான் சொல்றத பொறுமையா கேளு. என் மனசு எப்படி துடிக்குது என்ன பொறுமையா இருக்க சொல்றீங்களா? எங்க அப்பாவுக்கு என்னது யாரு சொல்லுங்க. எங்க கனெக்ஷனை கட் பண்ணிட்டு உங்க அப்பா ப்ரொஃபசரோட புது கனெக்ஷன் வச்சுக்க பார்த்தா, அதனால்தான் இந்த பூலோகத்திலிருந்தே அனுப்பிச்சிட்டோம். ஆனா நீ எனக்கு தேவை. என் மகளை கல்யாணம் பண்ணிட்டு நீ எங்களோடவே இருக்கிறதா இருந்தா உனக்கு இப்பவே விடுதலை. என்ன சொல்ற? திருந்த நினைச்ச எங்க அப்பாவை கொண்டுட்டு கல்யாணத்தை பத்தி பேசுறியா? உங்களெல்லாம் நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு கொண்டாதான் ஆத்திரம் அடங்கும். இது எழோ ரத்தம் அப்படிதான் துடிக்கும். இது அப்புறம் கவனிக்கலாம். ப்ரொஃபசர் நம்மள பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான்னா நம்ம பாடாம பேல். அதை முதல்ல கவனிக்கணும். தட்ஸ் தி பாயிண்ட். கரெக்ட். முதல்ல ப்ரொஃபசருடைய கதையை முடிப்போம். பாஸ் டோனி, நீ வேலை ஜாக்கிரதையா பாத்துக்க. நீங்க என்ன வாங்கடா. பரவி இத பாருங்க, நிம்மதியா இருந்த வீட்டுல ஒரு கொலை நடக்குது. போன்ல யார பேசுறாங்க? நீங்க பதட்டப்படுறீங்க. ஆத்திரமா கோபமா பணத்தை கார்ல எடுத்துக்கிட்டு எங்கேயும் கொண்டு போறீங்க. இதெல்லாம் என்ன? ஏன் நீ சும்மா ரெடி? என்ன விவரம் நான் தெரிஞ்சுக்க கூடாதா? எங்கிட்ட அவர் சொல்லக்கூடாதா? இது பாருங்க அண்ணே, அண்ணன் ஏதோ எனத்துல நமக்கு சொல்லாம இருக்கலாம். உங்களுக்கு இதெல்லாம் ஏன்? எனக்கு என்ன கேட்காத? உனக்கு தேவையில்லாம இருக்கலாம். எனக்கு தேவையடி. கல்யாணம் ஆகி 20 வருஷம் புருஷனோட ஒற்றுமையா வாழ்ந்து பாரு. அவருக்கு அடிபட்டா உனக்கே மலிக்குது. அவரு மனசு கலங்கினா உன் கண்ணு ஏன் கலங்குதுன்னு அதுக்கு அர்த்தம் அப்பதான் உனக்கு புரியும். மஞ்ச கைத்த கழுத்துல மட்டும் கட்டல, பொண்ணோட நெஞ்சிலையும் சேர்த்து கட்டிருக்கங்கடி. ஏன் அவளை பிடிச்சி சத்தம் போடுற? இப்ப உனக்கு என்ன தெரியணும்? இந்த சாவு சஞ்சலம் இப்படி சில மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் ஏன் எதுக்கு? அனாவசியமா ஒருத்த மேல பரிதாபப்பட்டேன். அதுக்காக எனக்கு கிடைச்ச தண்டனை. சத்தியமா வாழ்ந்த என்கிட்ட சமாள் விட்டு நான் சமாளிக்கிறேன்னா
சமாதி ஆகிற நாள் பாக்குற பந்தயம் பரீட்சை எழவு தசால் போதுமா? போதாது. நீங்க எங்கிட்ட எதையோ மறுக்கிறீங்க. எனக்கு உண்மை நிச்சயமா தெரிஞ்சாலும் உங்க கஷ்டத்துல நான் பங்கு எடுக்கணும். தயவு செய்து என்னன்னு சொல்லுங்களேன். ஐயோ அடி, நிலம புரியாம ஏன் இப்படி மனசு போட்டு குழப்பிக்கிறீங்க? அல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்களேன். குட் ஈவினிங் சார். யாரது? நான் தான் சார். ஓ, கிருஷ்ணகுமார் பாப்பா. அம்மா, பையன் சாப்பாட்டுக்கு வந்திருக்கான், சீக்கிரம் ரெடி பண்ணு. ஐம் சாரி சார், நான் இப்ப சாப்பிட வரல. போலீஸ்க்கு வந்த ரிப்போர்ட் சம்பந்தமா உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். ரிப்போர்ட்டா? ஆமா சார், ஒரு கடத்தல் கேங்க்கும் உங்களுக்கும் கனெக்ஷன் இருக்கிறதா? தேவையான ஆதாரங்கள் எங்க டிபார்ட்மெண்ட் கிடைச்சிருக்கு. டெல்லியில இருந்து மெட்ராஸ்க்கு டிரான்ஸ்பர் கிடைச்சதும் ஒரு புதையில கிடைச்சாம ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா உங்க நிழல்ல நிக்கிற பாக்கியம் கிடைக்குமே. ஆனா இப்பதான் கஷ்டப்படுறேன். டெல்லியில இருந்திருக்கலாமே. நீ காரணம் இல்லாம எதையும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். இப்ப நான் என்ன செய்யணும்? இன்னைக்குள்ள ஆபீஸ்க்கு வந்து உங்க எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டு போன போறோம். ஓகே வர்றேன். தேங்க்யூ சார், வரேன். எங்க போலீஸ் அளவுக்கு வந்துட்டாங்களே, இப்பா அது உங்க சிக்கல் என்னன்னு சொல்ல மாட்டீங்களா? அப்பாவே உங்களை யாராவது தன் காரியத்துக்கு பயன்படுத்தி இப்படி ஆபத்துல கொண்டு வந்து விட்டுட்டாங்களா? என்னன்னு எங்கிட்ட சொல்லுங்களேன். ஏன் அனாவசியமா மனசு போட்டு அழட்டிக்கிறேன்? சிவன் தான் விஷத்தை முழுகுனா, பார்வதி முழுகுற, அதை ஞாபகம் வச்சுக்க. அது புராணத்துல நடக்கட்டுங்க, நம்ம வீட்டுல நடக்க வேண்டாம். உங்களை நான் விஷம் சாப்பிட விட மாட்டேன். என்னால தாங்கிக்க முடியாது, சத்தியம் என்னால தாங்கிக்க முடியாது. அப்படி என்ன செய்யறது? ஒரு பொண்ணோட உயிருக்கு குறிக்கடிக்காம அவளை காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ஹெல்ப் பண்றோம். முதல்ல இந்த பத்திரத்தை கையெழுத்து போடு. எந்த பத்திரம்? எதுக்கு? ஏன்? எங்க பாதுகாப்புக்கு. எங்க கேங்க்ல நீங்களும் ஒரு ஆளுன்னு அதுல கையெழுத்து போடுங்க. உங்கள நான் ஒருத்தனம் நான் செத்து கையெழுத்து போட மாட்டேன். வழிய விடணும். உங்க பொண்டாட்டிய புழைக்க விட மாட்டோம். வழிய வழியா இல்லையா? முதல்ல கையெழுத்து. ஒரு பொண்ணோட உயிரா பாதி ஐஷைய முதல்ல கையெழுத்து. பருவதி, அட பாவிகளா, கொஞ்சம் மனித தன்மையோட நடந்துக்கிறப்பா. முதலாவது கொண்டு பழகிட்டோம், அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் நான் செய்து கொடுக்குறேன். இந்த நேரத்தை விட்டு அப்புறம் நீ கிடைக்க மாட்டேன். முதல்ல கையெழுத்து வேண்டாம்ப்பா. நான் சொல்றது கேளுப்பா. முதல்ல கையெழுத்து. நான் சொல்லியிருந்தனே, வார்த்தை மீறிட்டியே. 20 வருஷமா மீறாதவ என்னைக்கு மீறிட்டியே? என்ன முந்திட்டியே? என்ன முந்திட்டியே? என்ன முந்திட்டியே?
அம்மாவை நீங்க இறந்ததுக்கு காரணம் நான் தான். என் மேல நீங்க அக்கறை காட்டாம இருந்திருந்தா நடந்தத கடவுள் கையில விட்டுடுவோம். இனி நடக்க போறத நம்ம கையில எடுத்துக்குவோம். அந்த பாவிகளே போட்ட பிளான நாம் பாதியிலேயே அவுட். ப்ரொஃபசர் சம்சார சாகரதுக்கு நாம காரணமா இருந்துட்டோம். இப்ப நம்ம சிங்கப்பூருக்கு பார்சல் கட்டல, ப்ரொஃபசர் நம்ம ஜெயிலுக்கு பார்சல் கட்டிடுவான். ஓப்பன் நாயுடு. ஹோட்டல் சீட்டா என்ன பேச்சு பேசுற? உனக்கு இருக்கிறது ஒரு பொண்ணு ஹாஸ்டல்ல சேர்த்துட்ட, எனக்கு இருக்கிறது 29 பொண்டாட்டி எந்த ஹாஸ்டல்ல சேர்ப்பேன்?
உங்களுடைய அன்புக்கும் வாழ்த்துக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்க? மிஸ்டர் கௌரிசங்கர், உங்களுடைய மனவேதனைகளை மறக்கிறதுக்காக நீங்க சொந்த கிராமத்துக்கே போறதா கேள்விப்பட்டேன். உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம நான் எதோ பேசியிருக்கலாம், அதெல்லாம் மறந்து மன்னிச்சிருங்க. நீங்க திரும்ப காலேஜில் சேரணும், மாணவர்களுக்கு பாடம் எடுக்கணும். உங்களுடைய மகத்தான சேவையை எதிர்பார்த்து இளைஞர் சமுதாயமே காத்துக்கிட்டு இருக்கு. தயவு செய்து அவங்க ஆசையை நிறைவேற்றுவீங்க பிளீஸ். உங்க எல்லோருடைய விருப்பமும் அதுவான நான் உங்க கூடவே இருக்கேன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் கௌரி சங்கர். ரகு, மரமாடட்டும் உடல் கூடட்டும் சுகம் தேடட்டும் பள்ளி கொள்ள வந்த துணையே அள்ளட்டும் உடல் கொள்ளட்டும் விழும் இன்னட்டும் இடை பின்னட்டும் வந்த கழிந்த கண்ணே.